ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ವೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಕೃತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗತಾಂ ಪತಿ ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀ ಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುಪೇತಮಪೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಭಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತ್ಯಾ ತರ್ವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಯಸ್ವಾನುಭಾವಮಖಿಲಶ್ರುತಿಸಾರಮೇಕಂ ಅಧ್ಯಾತ್ಮದೀಪಮತಿತಿತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿಣಾಂ ಕರುಣಯಾಃ ಪುರಾಣಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಸೂನುಮುಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾದಿತರತಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಹ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋ ವಾರಿ ಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತ ಕೈತವೋತ್ರ ಪರವೋ ನಿರ್ಮತ್ಸರಾನಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆತ್ರ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಸ್ತತ್ಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾದಮೃತದ್ರವಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ಉತ್ತಮವಮರ್ತಲಮೈತ್ತದೋರಡಿಟ್ಟ ನಿವಿನುಯ್ತ ಘನಯಾಲ್ ಅತ್ತಿರಲರ ಕಣ್ಮುಡಿಪತ್ತು ಮುರುಕೊತ್ತನ ಉದಿರ್ತ ತಿರಲೋನ್ ಮತ್ತುರು ಮಿಗುತ್ತದಯ್ಯನು ಮುಯ್ತ ಗಣೈ ವೈತ್ತದುನು ಮತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಹಿರಿ ಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರವರುಕ್ಕುಂ ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ. இப்போமே நல்ல காரியங்கள் எது பண்ணும் போதும் முதல்ல ஆரம்பத்தில் மங்கள ஸ்லோகம்னு ஒன்று பண்ணுற வழக்கம். ஆரம்பத்தில் மங்களமாக ஆரம்பிக்கணும். மங்களம் அப்படின்னா க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக இஷ்டதேவதா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மங்களம் என்ன பெயர், பகவத் வந்தனத்துக்கு மங்களம் பெயர். ஸ்ரீபாஷ்யத்தில் ஆரம்பிக்கும்போது மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறார். இது ஒரு சம்பிரதாயம். பிரவச்சனம் பண்ணக்கூடியவர்கள் பௌராணிகர்கள் எல்லாமே முதல்ல ஆரம்பத்தில் சில தியான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராயணாதிகளில் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி பாராயணங்களில் முதல்ல ஆரம்பத்தில் தியான ஸ்லோகம் இருக்கும். அந்த மாதிரி பிரவச்சனத்திலையும் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தான் பிரவச்சனம் பண்ணுற வழக்கம். பரீட்சித் மகாராஜன் வந்து சுகாச்சாரியர்கிட்ட இப்போ கேட்க போகிறான். அவனை வியாஜமாக வச்சு எல்லாருக்கும் சொல்கிறார். அவனை தான் அடிக்கடி கூப்பிடுறான். ராஜா ராஜன்னு அப்படின்னு கூப்பிடுவார், மகாராஜா அப்படின்னு கூப்பிடுவார். அவனோட நேர பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சுக பரீட்சித் சம்வாதம் அப்படின்னே பெயர் இருக்கு பாகவதத்துக்கே. கல்பக விரக்ஷம் வந்தது அமிர்த மதனத்தில் அப்படின்னு சொல்லும்போது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பக விரக்ஷம் வந்தது உன்னை போலே அப்படிங்கிறார். அழகாக சொல்கிற, உன்னுடைய பிதாமகி அழுதாழ்பான் குந்தியை பற்றி சொல்லச்சா அப்படி சொல்கிற. இப்படி பரீட்சித்துக்காக எடுத்து சொன்ன கதை இத்தனை மகர்ஷிகள் கேட்டுருக்கான். பரீட்சித் மகாராஜனுக்கு ஜென்மத்தில் ஒரு குறவும் கிடையாது. அவன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து நல்ல சமிருத்தியோடு இருக்கான். அவனுக்கு இருக்கக்கூடிய குறைங்கிறது இப்போது இன்னும் 7 நாளில் மரணம் அப்படிங்கிறது தான் பெரிய குறை. அது தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அதையே நிறைய மாத்திக்கிறான் அவன். ஏழு நாள் சமயம் கிடைச்சதோ இல்லையோ, அப்ப இது சாபமா வரமா யோசிச்சு பார்க்கணும். அவர் சாபம் கொடுக்கறதா இருந்தா உடனே உன்னை வந்து சர்ப்பம் கடிச்சு உடனே மரணம் வரணும் அப்படின்னு சாபம் கொடுக்கலாம், இப்பவே பஸ்மமா போகணும் அப்படின்னு சாபம் கொடுக்கலாமோ இல்லையோ. அது இல்லாமல் ஏழு நாள் அப்படின்னு அப்பா கொடுத்தாரோ அந்த ஏழு நாள்ல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, அது அவன் பெரிய லாபமா எடுத்துனான். மகர்ஷிகள் எல்லாரும் என்ன பண்ணானா கொண்டாடினாள், நமக்கு தெரிஞ்சிருக்கு நீ ஏழு நாள் அப்படின்னு தெரிஞ்சிருத்த எங்களுக்கு தெரியலேங்கிறா. நாங்கள்லாம் ரெண்டு விஷயம் தெரியல எங்களுக்கு, ஒன்று அடுத்த க்ஷணம் நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது தெரியல, இது ஒரு விஷயம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படியே இருந்தாலும் எத்தனை நாள் இருப்போம் இன்னும் கரெக்டாக என்னைக்கு போவோம்னா ஏழு நாள் அப்படி திட்டமாக தெரிஞ்சிருத்தோ இல்லையோ, அது தெரிஞ்சால் எத்தனையோ காரியம் பண்ணலாம். மரணம் பிரகிருதி சரீரினாம் விகிருதி ஜீவிதம் உச்சதே உதைஹி அப்படிங்கிறான் காளிதாசன் ஒரு கவி மகாகவி. அவன் சொல்றான் இந்த நமக்கு எல்லாருக்குமே ஜீவிகள் எல்லாருக்குமே மரணம் தான் பிரகிருதியா, ஏன்னா கட்டாயம் எது வரப்போறதோ அது பிரகிருதி, இது கட்டாயம் வரப்போறது. விகிருதி ஜீவிதம் ஜீவிச்சு இருக்குங்கிறது விகிருதிங்கிறான், அது விகாரம், அது கிடைச்ச வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்றான். இப்போ இந்த ஏழு நாள் கிடைச்சதை மகரிஷிகள் எல்லாரும் கொண்டாட நாமெல்லாம் இங்கே இருக்கோமேங்கிற சில பேர் என்ன சொல்கிறான் கேட்டான்னா, இவன் மகாபாகியவான் ஏழு நாளில் போயிடுவான், நமக்கு இன்னும் எத்தனை நாள் தலையில் எழுதியிருக்கோ தெரியலையே அப்படிங்கிறா சில மகரிஷிகள். அதனால் அதையே ஒரு பெரிய வரமாக்கின்றான் சாபத்தையே. மகரிஷிகள் கொடுக்குற சாபம் எல்லாம் சாபமாகவே இருக்காது. சாபம் தாஸ்யன்னு இதம் ஜகவு அப்படின்னு வரும். நாரதர் ஒரு சாபம் கொடுத்தாராம் நலகுபுரன் மணிகிரீவன் ரெண்டு பேருக்கு, நீங்கள்லாம் மரமாக போயிடணும் அப்படின்னு சாபம். அந்த சாபம் சாபம்னு சொல்லலை, சாபம் கொடுக்கறதா நினச்சிண்டு இதை கொடுத்தாருனா, எதை கொடுத்தாருனா விருந்தாவனத்தில் மரமாக இருக்கா, விருந்தாவனத்தில் புல்லாக இருந்தால் பரவாயில்லைங்கிறார் பிரம்மா. ஆனால் கிருஷ்ணநாத்தில் கிருஷ்ணனுடைய நந்தகோபன் திருமாளிகையில் பழக்கடையில் ரெண்டு மரமாக இருந்து கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பார்த்துட்டுருக்கான். இந்த ரெண்டு மரமும் யாரும் பார்க்கலை. கண்ணன் ஆற்றுலேருந்து வெளியில் போகும்போது பழக்கடை வழியாக தான் போகிற வழக்கம், வாச வழியாக போகிறது கிடையாது. பழக்கடை வழியாக போய் பழக்கடை வழியாகவே திரும்பி வந்து அம்மா கிட்ட, அம்மா இத்தனை நாள் நான் இங்கே தான் அம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த வழியாக போகிறபடினால கிருஷ்ணன் போகிறதும் வருதும் இவன் அங்கே போய் எதுக்காக போகிறான் வெண்ணையோட வருதும் எல்லாம் மொத்தமும் இவா பார்த்துட்டு இருந்த அப்படின்னால, யமலார்ஜுன திருஷ்ட பாலகேலிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் அப்படின்னார். இந்த யமலார்ஜுனான்னு வேற ரெண்டு பேர் இருக்கா இல்லையா, ரெண்டு மரங்கள் கிருஷ்ணனுடைய பாலகேலி மொத்தத்தையும் பார்த்தவாள். கிருஷ்ணனுடைய யௌவனத்துக்கு சாட்சி எதுன்னா யமுனா தான் சாட்சி, ஏன்னா யமுனா நதியில் குதிச்சும் யமுனை கரையில் ராசக்கிரீடை பண்ணி மொத்தத்துக்கும் யமுனா தான் சாட்சி. அப்போ அவர்கள்லாம் அந்த சாப விமோச்சனம் வந்துருத்து மரமாயிட்டு, அதெல்லாம் மரமாக இருந்தால் இப்போ கண்ணன் உரலை கட்டி இழுத்துன்னு போய் மரத்தை எல்லாம் கீழே முறித்து சாப விமோச்சனமாகி வந்தப்புறம் அவள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாள், மரமாகவே இருந்திருக்கலாம். இப்போ மனுஷனாக போனால் மறுபடியும் புத்தி மாறிடுமோ, இத்தனை உண்மை தவிர வேறு எதுவும் பார்க்கலை, அதனால் இனிமேலும் உண்மை தவிர வேறு எதுலையும் எங்கள் புத்தி வரக்கூடாது. மரம்னா புத்தி இல்லாமல் இருக்கிறது தானே, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் மரமாக இருக்கணும், உங்கள் விஷயத்தில் மாத்திரம் ஞானம் இருக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு வரம் கேட்டாலும் வரும் பின்னாடி. அந்த ரீதியில் மகரிஷிகள் கொடுக்குற சாபம் வரம், ஏதோ ஒரு விதத்தில் வரமாக இருக்கும். பெரியவாள்லாம் விசாரணா கூட நல்ல வார்த்தையாக இருக்கும். ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்த நாசமத்து போ அப்படின்னு தான் வெய்வார், ஏன்னா நாசமத்து போன்னு சொன்னா நாசமாக போகணும்னு வயலில் சொல்லக்கூடாது, அதான் நாசமத்து போ அப்படிங்கிறான். அவன் விசவுன்னு நினச்சிக்கிட்டோம், ஆனால் வயலில் விசவு இல்லை, நாசம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் அது, ஆனால் அது விசவு இல்லை. அதனால் ஹிதத்தையே நினைக்கிறவர்கள் அவர்கள் வந்து இப்படி சொன்னபடினால பரீட்சத்துக்கு இப்போது ஒரு வரமாக ஆச்சு. சுகாச்சாரியர் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் முதல்ல தியான ஸ்லோகம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிற, அது சுக உவாச்ச மற்றெல்லாம் இன்னொருத்தர் சொன்னார்னு வரும், சுகரே சொல்ற தியான ஸ்லோகம் ஆச்சரியமா இருக்கும். யத் கீர்த்தனம் யஸ்மரணம் யதீக்ஷணம்
யத்வந்தனம் யச்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுநோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ தபஸ்வினோ தானபராயசஸ்வினஹ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலாஹ க்ஷேமம் ந விந்தந்தி விதாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ கிராத ஹூனாந்திர குலிக கல்கசாஹ ஆபீர கல்காய வசாக்கசாதயஹ ஏஞ்சேபி பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயாஹ சுத்யந்தி தஸ்மை ப்ரபவிஷ்ணவே நமஹ ஸ்ரீயப்பதிர்யஜ்ஞபதிஃ ப்ரஜாபதிஃ தியாம்பதிர்லோகபதிர்தராபதிஃ பதிர்கதிஷ்சாந்தகவ்ருஷ்ணிசாத்வதாம் பிரசீதாமே பகவான் சதாம் பதிஹீனா. ஆச்சரியமான ஸ்லோகம். சுகாச்சாரிய ஸ்லோகம் பண்ணால் எத்தனை நல்லா இருக்கும். பகவான் யாரையுமே விட்டு வைக்கலைங்கிற சாரமாக சொல்லணும். இப்போ லோகத்தில் எந்த மனுஷனையும் விட்டு வைக்கலையாம் பகவானுடைய கருணை. என்ன ஆச்சு கேட்டால், யார் தபஸ் பண்ணுறாளோ அவர்கள்லாம் பகவானை குறித்து தபஸ் பண்ணி க்ஷேமத்துக்கு போகிறாள். யார் யார் யஜ்யங்கள் பண்ணுறாளோ பகவானை குறித்து யஜ்யம் பண்ணி கேட்ட பலனை எல்லாம் வாங்கிக்கிறாள். யார் தானங்கள் பண்ணுறாளோ அவர்கள்லாம் அச்சுதப்பிரியதாம் கேசவப்பிரியதாம் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணுறபடினாலே பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறாளாம். அது மாதிரி எந்த கர்ம பண்ணாலும் க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் பகவதர்ப்பணம் அப்படிங்கிற புத்தியில் பண்ணுறவாள் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குறான். இந்த கர்மங்கள்லாம் எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் தெரிய வேண்டாம். யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யத் ஈக்ஷணம் யத் வந்தனம் யத் ஸ்ரவணம். கீர்த்தனம் பண்ண தெரியும், கீர்த்தனம் பண்ண தெரியாதே, பாட தெரியாதே அப்படின்னா பார்க்க தெரியுமோ இல்லையோ, தரிசனம் பண்ண தெரியுமோ இல்லையோ, புறப்பாடல் புறவாளம் தான் சேவிக்க தெரியுமோ இல்லையோ. அப்போ கண் கொட்டாத பெருமாளை சேவிச்சிருந்து கண்ணிமைத்து காண்பார் தான் கண் என்ன கண்ணே அப்படிங்கிற கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கண்ணி வைத்து காண்பார் தான் கண் என்ன கண்ணேங்கிற மாதிரி. அப்போ பகவானே அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அப்படி பார்க்க தெரியுமோ இல்லையோ, அப்போ பகவான் உங்கள் ஆட்கொண்டு விடுவான். அவங்க விடுறது கிடையாது. இல்லை கேட்க தெரியுமா அப்படின்னா பகவத் கதைகளை கேட்க தெரியுமானால் அப்போ பகவான் உமா ஆட்கொள்கிறான். யாரையும் விடுறது கிடையாது. இது ஒன்றுக்குமே லாய்க்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் தெரியாது எதுவுமே. பகவத் வாசனையே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையோ, பகவான் ஒருத்தர் இருக்கான்னே தெரியாமல். ஒரு திவ்ய தேசத்தில் இருந்தால் பரவாயில்லை, ஒரு கோயில் இருக்கிற இடத்துல இருந்தால் பரவாயில்லை, எதுவுமே இல்லாமல் எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ கடலோர பகுதிகளில் எத்தனை ஜனங்கள் இருக்கா, பகவத் வாசனையே கிடையாதே. அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் கூட எதுபாஸ்ரயாஸ்ரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. அவர்கள் அப்படி இருக்கும்போது கூட யாராவது ஒரு மகான் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அந்த மகானுடைய கடாட்சத்தில் விஷயமானால் பாகவத கடாட்சத்தில் விஷயமானால் அவளுக்கும் சுத்தியந்தி, அவளுக்கும் ஒரு சுத்தி வரும். அப்போ யாரோ பெரியவர் வந்திருக்கார், ஒரு மகான் வந்திருக்காருன்னு அங்கங்கே பெரியவர்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறாள் இல்லையோ, இவர்கள் சஞ்சாரத்தினாலே அந்த மகான்களை பார்க்கிறபடினாலேயே அவளுக்கு சுத்தி. தரிசனாதேவ சாதவா அப்படிங்க, தரிசனத்தினாலேயே அவர்கள்லாம் சுத்தி பண்ணுறாங்க. தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணாதான் நம்மளை சுத்தி பண்ணும், ஆனால் சாதுக்கள்லாம் தரிசனம் பண்ணாலே நம்மளை சுத்தி பண்ணுவார் அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். அப்போது தீர்த்தங்களை காட்டிலும் தீர்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சாதுக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள்லாம் ஒன்றுமே விஷயம் தெரியாதவா கூட ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டாடுறார். ஒரு ஆச்சாரியன் சொல்லி ஒரு ஃபோட்டோ வாத்துக்குள்ளே வச்சுக்கிறேன், வச்சுன்னா வாழும் க்ஷேமமாக சுக்கமாக இருந்துட்டுருக்கா, எதுவா சிரையாஸ்ரயம் இல்லை ஆச்சாரிய நிஷ்டான சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒரு குழப்பமும் இல்லை, அழகாக அவன் மோட்சத்துக்கே போயிடுறான். அப்படி லோகத்தில் நம்ம தர்மத்தில் நம்ம வைஷ்ணவ தர்மத்தில் இதில் இருக்கக்கூடிய இத்தனை சௌகரியம் எதுலேயும் கிடையாது. கோயிலே போனால் பெருமாள் சேவிக்க போனான்னா பலவிதமாக பெருமாள் சேவிக்கிறான். சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறான், சில பேர் கை கூப்பிட்றான், சில பேர் கன்னத்தில் போட்டுக்கிறான், சில பேர் கீழ் விழுந்து சேவிக்கிறான், எத்தனை விதம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் எது பண்ணாலுமே பகவானை பொறுத்த வரைக்கும் அவனை குறித்து நமஸ்காரம், கை கைக்கு இப்படி கூப்பிடுவான், தலைக்கு மேலே வச்சு கூப்பிடுவோம், அஞ்சலிலேயே பல விதம் இருக்குது. மஸ்திஷ்க பிரணாமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தலைக்கு மேலே வச்சு கூப்பிடும், ஹிரதயத்தில் வச்சு கூப்பிடும், சம்புட பிரணாமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நமஸ்காரத்துலேயும் எத்தனையோ நமஸ்காரம், அஷ்டாங்க பிரணாமம் எட்டு அங்கத்தினாலே சேவிக்கிறது இருக்குது, தண்டவட் பிரணாமம் அப்படின்னா தண்டம் போலே பிரணாமம், தண்டன் சமர்ப்பித்த விஜாபனம் அப்படின்னு சொல்கிறாள்.
தண்டம்னா தடி, அந்த தடியை கீழே தடியை கையெடுத்துடணும்னா போட்டு மொத்தம் எப்படி கீழ் விழுமோ அது மாதிரி சரியான கீழ் விழுந்து மொத்தமாக கீழ் விழுறதுக்கு தண்டம் சமர்ப்பித்தோம் அப்படின்னு பெயர். சில பேர் அது புரியாமல் இது ஒரு தண்டம்னு நினச்சிட்டுருக்கா, தண்டம் சமர்ப்பித்ததுன்னா. அப்போது இந்த மாதிரி பல விதமாக இருந்தால் கூட பகவான் ஏற்றுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. சாஸ்திரங்கிறது இன்னும் மற்ற மதங்கள்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வைதிக மதம் இல்லாமல் பிற மதங்கள்லாம் போய் பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு 100 பேர் கூடியிருப்பான், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எழுந்துவான், ஒட்டுமொத்தமாக எழுந்துப்பான், இப்படி தான் உண்டு. ஆனால் இங்கே பார்த்தா ஒத்துவத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறான், ஒத்துவத்தரும் ஒன்று ஒன்று செய்கிறான். என்ன எதோ ஆனாலும் பெருமாள் ஏற்றுக்கிறான். நீ ஏதோ ஒரு பாவத்தினால ஏதோ ஒரு கிரியை பண்ணு, அந்த கிரியை வந்து நான் அஞ்சலியாகவோ நமஸ்காரமாகவோ ஏற்றுக்கிறேன். யதா ததா வாபி சகிருத் கிருத்தோஞ்சலிஹி அப்படிங்கிறார் ஆளவந்தார். எப்படி வேணால் பண்ணு அஞ்சலியை, அஞ்சலிக்கு ஒரு சாஸ்திரம், இப்படி தான் பண்ணணும், இந்த விரல் இங்கே இருக்கணும், அந்த விரல் அங்கே இருக்கணும். அப்படின்னு அஞ்சலிஹி பரமா முத்ரா, அஞ்சலிங்கிற ஒரு முத்திரை இது. முத்தினா நாட்டிய சாஸ்திரத்தில் இது ஒரு முத்திரை, அஞ்சலி முத்திரைங்கிறது நாட்டிய சாஸ்திரத்தில் பரதமுனிவர் எழுதி வச்ச முத்திரை இது. அஞ்சலிஹி பரமா முத்ரான்னு சொல்லியிருக்கு. இது பகவானுக்கு ரொம்ப பிடித்த முத்திரை. இதை பார்த்தா அவர் உருகிடுவாராம். பிரத்யஸ்திரம் அஞ்சலிஹி அப்படின்னு இருக்காம அது. அவர் நம்மக்கிட்ட ஒரு அஸ்திரம் தொடுக்கும்போது நம்ம பாபத்தை ஒடுக்கணுங்கிறதுக்காக, நம்ம பாபத்துக்காக தண்டனத்துக்காக ஒரு அஸ்திரம் தொடுக்கும்போது நாம் கொடுக்குற பிரத்யஸ்திரம் இந்த அஞ்சலிங்கிறது. அவர் அதில் ஏமாந்துடுவார், அவர் அதில் தோற்று போயிடுவார்னா. அப்படிப்பட்ட அஞ்சலி யதா ததா வாபி, சாஸ்திரம் சொல்கிறபடி இல்லை, நீ மனசில் நினச்ச மாதிரி பண்ணு பண்ணால் ததைவ முஷ்ணாத் யசுபான் யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயதே, ஒரு குறவும் இல்லை அப்படின்னு ஆளாந்தார் அருளி செய்த. அந்த மாதிரி பகவத் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டாடிட்டு சுகாச்சாரியர் மேலே ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆச்சரியமாக பகவானுடைய விஸ்வரூபத்தை எடுத்து சொன்னார். லோகம் மொத்தமுமே பகவானுடைய சரீரம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு சரீரம், லோகம் மொத்தமும் வியாபித்த பகவானுடைய ஒரு சரீரம் இருக்குமானால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் விஸ்வரூபம் அப்படின்னு பெயர். அப்புறம் பகவான் எடுத்துருக்கிற திருமேனி அப்படின்னு ஒன்று இருக்கோ, அது ஒரு ரூபம். அது சொல்லும்போது விஷ்ணு புராணத்தில் தத் விஸ்வரூப வைரூபியம் ரூபமன்ய தரேர் மகத்து அப்படிங்கிறார். விஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது, அது தவிர பகவான் வேற ஒரு திருமேனி ஒன்று எடுத்துருக்கான் அப்படிங்கிறார். அது விஸ்வரூபம் மாதிரி இல்லை, விஸ்வமே ரூபம், விஸ்வமே சரீரம் அப்படிங்கிற. உலகம் முழுக்க பகவானுடைய ஒரு சரீரம் தான் எப்படி இருக்குன்னா அது விராட் புருஷனுடைய சரீரம், அதுதான் புருஷ சூக்தத்தில் சொல்லியிருக்கார். பூஃபாதௌ யஸ்யநாபிஹி வியத் அசுர அநிலஹ சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌஹ முகமபி தகதௌ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி. இந்த பூமி தான் பாதமா, ஆகாசம்தான் இடுப்பு, காற்று இருக்கே அதுதான் பகவானுடைய மூச்சு காற்று இந்த சரீரத்தில். சந்திரனும் சூரியனும் பகவானுடைய ரெண்டு கண்கள், திசைகள் தான் கண்ண பகவானுடைய காதுகள். மேல்லோக்கம் தியுலோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பகவானுடைய சிரஸ். முகம் வாய் அப்படிங்கிறது அக்னி பகவான். சமுத்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜலகோஷம் அப்படிங்கிறது. இப்படியாக ஒரு பெரிய ரூபம் ஒன்று பகவான் எடுத்துன்னு இருக்க, இதுதான் அந்த ஜெகதாகாரன் அப்படிங்கிறார். பிள்ளான்னு சொல்லும்போது அந்த ஜெகதாகாரனானபடி எண்ணியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் அப்படிங்கிறார். நீ என்னை வந்து சூழ்ந்திருக்க, ஆழ்வார் மோட்சத்துக்கு போகிற, பகவானை பார்த்து சொல்கிற, என்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படி என்னுடைய விடாயெல்லாம் தீரும்படி நீ என்னை வந்து சூழ்ந்திருக்காய் அப்படின்னார். அப்போ இத்தனை நாளாக யார் இருந்தா உம்மை சுற்றி அப்படின்னா நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் இருந்தார். ஏன்னா மொத்தமே பகவானானபடினால, லோகம் முழுக்க பகவத் ஸ்வரூபமானபடினால இத்தனை நாளும் பகவான் தான் இருந்தார். அப்போ இத்தனை நாளாக இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், இத்தனை நாள் ஜெகதாகாரனானபடி நீர் இருந்தார், இப்போ நீயானபடி நீர் இருக்க அப்படின்னு. இப்போ லோகமே உம்மை ஸ்வரூபம் அப்படிங்கிறத அவர் அனுபவிச்சுட்டு, அது எனக்கு போகாது, முதல் தனி வித்தைய பாசுரத்தில் அதான் சொல்கிறார், ஜெகதாகாரனானபடி நீர் வந்திருந்தால் எனக்கு போகாது, நீராயடுபடி என்னை வந்து சூழணும் அப்படின்னு தான் பிரார்த்திச்சிருக்கார். ஆக பக்தர்கள்லாம் இதையும் அனுபவிப்பார்கள், அதையும் அனுபவிப்பார்கள் மகா யோகிகள்.
விஸ்வரூபாத்தியாயத்தில் கிருஷ்ணன் விஸ்வரூபத்தை எடுத்து சொல்லி அர்ஜுனனுக்கு காமிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை முதல்ல ஆச்சரியமாக உபதேசம் பண்ணார். அடுத்தது பகவானுடைய ரூபம் அப்படின்னு திருமேனி இருக்கு இல்லையா, அதை சொல்கிறார். அந்த திருமேனியில் ஏகைக சமுகான் நிதியானுபாவையேது. திருமேனி சேவிக்கும் போது ஒட்டுமொத்தமாக சிரிச்சிட்டு போக முடியாது, ஒன்று ஒன்றா அனுபவிக்கணும். தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தோழர்களை ஈடுபட்டவர்கள் அன்னி முழுக்க தோல் தான் சேவித்தார், வேற எதுவும் அவள் சேவிக்க முடியலையா, அதையே பார்த்து கொண்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு ஒரு திருமேனியில் ஒரு ஒரு பாகத்தையுமே ஆச்சரியமாக அனுபவிக்கணும் அப்படின்னு அதை கற்றுக் கொடுக்குறார் சுகாச்சாரியர். எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனம் அப்படின்னு பண்ணுறார். ஆதியில் பிரம்மா வந்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் தனியாக இருந்தார். இப்போ என்ன பண்ணலாம் சுற்றி முற்றி பார்த்தார். அப்போ அசரீரி வாக்கு ஒன்று கேட்டது, த ப அப்படின்னு கேட்டது. த பனா தபஸ் செய்யி அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் தபஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தார். அப்போ பகவான் வந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அவருக்கு காண்பிச்சு கொடுத்தார். அங்கே இப்படி நித்திய சூரியர்களோடு கூட சதாபசியந்தி சூரியகான் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களோடு கூட ஆச்சரியமான அப்ராகிருதமான திவ்ய லோகம், ஆச்சரியமான உத்தியானம், ஆச்சரியமான சரஸ், ஆச்சரியமான திருமாமணி மண்டபம், ஆச்சரியமான விருட்சங்கள், புஷ்பங்கள், இன்னும் மதுகரங்கள், வண்டுகள், இன்னும் என்னென்ன இருக்கோ சகலத்தோடையும் இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்யமான நித்தியமான தேஜோமயமான ஒரு லோகம், எப்பவுமே பிரகாசமே இருக்கக்கூடிய லோகம். அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பிரம்மாவுக்கு காண்பிச்சு கொடுத்தார் அப்படின்னு அதை பற்றி தான் எடுத்து சொன்னேன். ஆச்சரியமாக கேட்டிருந்து பரீட்சித் மகாராஜன் கேட்டான், எனக்கு அந்த சிருஷ்டி லீலையை கொஞ்சம் சொல்லும் அப்படின்னா. பகவானுடைய லீலையை சொல்லணும் அப்படின்னா பகவானுடைய லீலையிலேயே சிரேஷ்டமான லீலை இதுன்னா சிருஷ்டி தான், இதுக்கு சமமாக ஒரு லீலை கிடையாது. எத்தனை ஆச்சரியமாக சிருஷ்டி எடுக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு 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 வஸ்துவும் இன்ன வஸ்துன்னு சொல்ல முடியாதபடி இருந்த காலத்தில் பகவான் ஒருத்தன் மாத்திரம் இருந்திருந்தவன், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று அப்படிங்கிற அன்னைக்கு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் ஒன்றுமே இல்லாதன்போ இருந்த பகவான் இதுவாக இத்தனை வஸ்துவும் எப்படி சிருஷ்டிச்சிருக்கான், இன்னொன்று எத்தனை விதமான ஜீவராசிகள், எத்தனை விதமான அச்சேதன பதார்த்தங்கள், எத்தனை லோகங்கள், இந்த மாதிரி இந்த 14 லோகம், இந்த பூலோகம் மாத்திரம் இல்லை, இந்த 14 லோகம், இந்த 14 லோகம் சேர்த்து இதுக்கு ஒரு பிரம்மாண்டம்னு பெயர். இதே மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டங்கள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம். அப்போது இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லணும், இதுதான் ஆச்சரியமானது. ஸ்ரிஜதா ஸ்ரீனிவாசஸ்ய யாச்சக்ஷோதார விக்ரமம், பெருமாள் ஸ்ரீனிவாசன் சிருஷ்டிச்சார் அப்படின்னா பிராட்டியும் பெருமாளை தானே சிருஷ்டிச்சார், அதை எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா சுகாச்சாரியர் சொல்கிற இதே விஷயத்தை தான் முன்னாடி மைத்ரேய பகவான் வந்து விதுரருக்கு சொன்னார். எதுவுமே சுகர் அவராக சொல்ல மாட்டார். இப்போ இத்தனை நாடி சீவி குண்டம் இந்த கதையெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் கூட பிரம்மா நாரதருக்கு சொன்னார் அப்படின்னு தான் வரும். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே யார் யாருக்கு சொன்னாங்கிறது மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும், அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நமக்கு. கடைசியில் யார் யாருக்கு சொன்னாங்கிறதே மறந்து போயிடும் நமக்கு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் வேணால் யாருக்கு வேணால் சொல்லட்டும், இந்த அர்த்தம் சம்பிரதாயத்தில் வந்திருக்குங்கிறது தான் முக்கியம். இது இவர் சொல்லலை, சுகாச்சாரியர் அவர் கற்பனை பண்ணி சொல்லலை, அவருக்கு சம்பிரதாயத்தில் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணவர் வியாசர், அதுக்கு வியாசருக்கு உபதேசம் பண்ணவர் பராசர், பராசருக்கு உபதேசம் பண்ணவர் ஒரு மகரிஷி அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ மைத்ரேயர் சொன்னதான் வரப்போகுது. மைத்ரேயர் சொல்லச்சு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பராசரர் சொன்னார், பராசரருக்கு வந்து குருகுச்சர் சொன்னார் அப்படின்னு அவர் அவர் ஒரு கதை சொல்கிறார். அதனால் எல்லாமே இவாளே சொன்னதில்லை, வேதத்திலே அப்படிதான். வேதத்திலே ஒரு வித்தியை சொல்லும்போது தத்தை தத் பிரம்மா பிரஜாபதய உவாச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா ஆச்சாரிய குலாத் வேதம் அதித்தியான சாந்தோக்கி உபனிஷத். இவர் இவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், வரிசையாக வரும். சம்பிரதாயங்கிறது ரொம்ப முக்கியம். சம்பிரதாயம் அப்படின்னா எடுத்து கொடுத்தல்னு அர்த்தம். இவர் அவருக்கு கொடுக்குறார், ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு கொடுக்குறார், சிஷ்யர் அவருடைய சிஷ்யருக்கு கொடுக்குறார். சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தின்னு புஸ்தகம் சாய்ச்சார். வெறும் சாஸ்திரம் மாத்திரம் இருந்தால் போகாது, அது புரியாது, புரிஞ்சாலும் விபரீதமாக புரியும். சம்பிரதாயத்தில் குரு மூலமாக கேட்டால் தான் சரியாக புரியும் அப்படின்னு. ரெண்டு கண்ணு, சாஸ்திரம்னு ஒன்று,
சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று. இந்த ரெண்டு கண்ணுனாலையும் பார்த்தா தான் நல்லா புரியும். ரெண்டு கண்ணாலையும் ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். ரெண்டு கண்ணால் ஒரு விஷயம் தானே பார்க்குறோம். இடது கண்ணால் ஒன்றும் வலது கண்ணால் ஒன்றும் பார்க்குறது இல்லை நாம்பளே. சாஸ்திரத்தினாலையும் சம்பிரதாயத்தினாலையும் ஒரே விஷயத்தை பார்க்குறோம், அது சரியாக புரியும். சம்பிரதாயம் இல்லாமல் சாஸ்திரத்தை மாத்திரம் வச்சுன்னு பார்த்தா என்ன கேட்டால் அது விபரீதமாக புரியும். நிறைய பேர் இப்படி பார்த்துட்டுருக்கா. இப்போ சாஸ்திரம் இல்லாமல் சம்பிரதாயம் மாத்திரம் வச்சு பார்த்தா என்ன கேட்டால் அது குருட்டு சம்பிரதாயம் அப்படின்னு மூட நம்பிக்கை அப்படிங்கிற வழியோ அந்த மாதிரி வரும். அது வெறும் சம்பிரதாயத்தில் சில பேர் சொல்லிட்டு இது எங்காத்து வழக்கம் அப்படின்வா. ஏன் என்ன காரணம் கேட்டால் தெரியாது. எங்காத்து வழக்கம் சம்பிரதாயம்னு போயிடும். ஆனால் இது ரெண்டும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அதனால தான் பாகவதமே அப்படி தான். பாகவதமே ஒரு சாஸ்திரம், அது அது சம்பிரதாயமும் இதில் கலந்துருக்கு. மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொன்னார் அப்படின்ன உடனே இவா ரெண்டு பேர் எங்கே சந்தித்தார் மைத்ரேயரும் விதுரரும் அந்த கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்க அந்த கதையை ஆரம்பிக்கிறார். விதுரர் வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காமல் தீர்த்த யாத்திரை போனார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். மகா ஞானியாக இருந்தவர், தர்மராஜனுடைய அவதார், அவர் சாதாரணமானவர் கிடையாது, தர்ம மொத்தமும் நன்னா தெரிஞ்சவர். கிருஷ்ணன் ஏழு இருக்கச்ச கிருஷ்ணனை குறித்து தபஸ் பண்ணுவார் நிறைய பேர். கிருஷ்ணன் ஏழு இருக்கச்சியே அதில் பிரசித்தமானவர்கள் வேறு ரெண்டு பேர் தான், ஒருத்தர் பீஷ்மர் இன்னொருத்தர் விதுர. யுத்தம் நடக்கிறது இவருக்கு பிடிக்கல, ஆனால் திருதராஷ்டிரன்ட்டு சொல்லி பார்த்தார். ஆனால் அவ கேட்கல, வேண்டாம் யுத்தமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பாரத தேசம் முழுக்க சுற்றினார். எங்கெங்கே பகவானுடைய சின்னம் இருக்கோ, பகவானுடைய க்ஷேத்திரமோ, புரேஷு புஞ்சோ பவனாத்ரி குஞ்சேஷு அபங்கதோயேஷு சரித் சரசு அனந்தலிங்கை சமலங்கிருத்தேஷு சச்சார தீர்த்தயதனேஸ்வனன்யஹ. விதுர தீர்த்த யாத்திரை பண்ண பிரபாவம் அழகாக இருக்கு பாகவதத்தில். மலைகள்லாம் போனாராம், காடுகள்லாம் போனாராம், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போனாராம். எங்கெங்கே பகவான் சந்நிதி இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். அனன்யகம் யாரும் கிடையாது, கூட யாரையும் கூட்டுக்கலை. நாலு பேராக கூட சேர்ந்துன்னு வாங்க போகலாம் பிக்னிக்கு அப்படின்னு கிடையாது, ஏகாந்தமாக போயின்னு இருக்கார். இவர் கூட இவருக்கு துணைக்கு இருக்கிறது கிருஷ்ணன் மாத்திரம்தான். ஹிருதயத்துக்குள்ளே கிருஷ்ணனை வச்சுன்னு இருக்க, யாருடைய தெய்வம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கியன் மேஜ்ய விவிக்த விருத்தி சதாப்ளுதோ தஸ்யனோ வதூத. சதாப்ளுதா எப்பவும் தீர்த்தஸ்தானம் பண்ணிட்டே இருப்பார். எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் தீர்த்தஸ்தானம், உடனே ஒரு ஸ்நானத்தை பண்ண வேண்டியது. என்ன தீர்த்தஸ்தானங்கிறது பகவத் அனுபவம், யமுனா நதியில் ஸ்நானங்கிறது கிருஷ்ணானுபவம். அது கிருஷ்ணனை சேவிக்கிறோம் பார்க்கறோங்கிறது கிட்ட, யமுனை ஸ்நானமே கிருஷ்ண அனுபவம். தூய பெருநீர் யமுனை அப்படிங்கிற ராண்டா, காவேரி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாலே ரங்கநாதனை சேவிச்ச அனுபவம். அந்த மாதிரி சதா அப்ளுதா எப்பவும் தீர்த்தா மாறுறார், எப்பவும் சுத்தமாக இருக்காங்க. அடிக்கடி ஓயாத மாறி மாறி தீர்த்தமாடி தீர்த்தமாடி சுத்தமாக இருக்கா இல்லையா, சில பேர் மேலே பட மாட்டேன் இதுக்கத்தான் தீர்த்தமாடி இருக்கு. நான் வேதம் கொண்டாடுறேன் அவள் அப்சுதி ஈக்ஷா தபசி பிராவேசயன் அப்சுஸ்நாதி சாட்சாதே. அவள் தபஸ் பண்ணுறாளா, அவள் தபஸ்விங்கிற நான் எப்போ பார்த்தாலும் தீர்த்தத்தில் இருக்கா, அவள் தபஸ் பண்ணுறா. சாட்சா தேவதி ஈக்ஷா தபசி அவருந்தே தீர்த்தே ஸ்நாதி தீர்த்தே ஹிதே தாம் பிராவேசயன் தீர்த்தே ஸ்நாதி தீர்த்தமேவ சமானானாம் பவதி. ரொம்ப சுத்தமாக இருக்கா, கொண்டாடப்பட வேண்டும். சதாப்ளுதா அதசயனா அவதூதா, தரையில் தான் படுத்துக்கிற, சாதாரண வஸ்திரம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துன்னு இருக்க. அலக்ஷித ஸ்வைர் அவதூதமேஷா விரத நிச்சேரே ஹரிதோஷணானி. யாருக்கும் தெரியாது வேறு விதுரன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒன்றும் இல்லாத ஒன்று பிடுபிடுன்னு வந்துட்டு அங்கே போய் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டியது, அங்கே போய் தீர்த்தம் ஆட வேண்டியது, பெருமாள் சேவிக்க வேண்டியது, அங்கே போய் இப்படி வாசலில் போனோன்னா யாராத்துக்காவது பிக்ஷை கிடைச்சா வாங்கி வாயில் போட்டு வேண்டியது, அடுத்த க்ஷேத்திரம் போக வேண்டியது, இப்படி போயின்னு இருக்க. அப்படியே தரையில் எங்கேயாவது இருந்தால் தரையில் துணி போட்டு படுத்துக்க வேண்டியது, அப்படியே எழுந்து போக வேண்டியது. அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் எழுந்தோடனே வரலாம் பேசிக்கிறான், யாரோ ஒருத்தர் வந்தார் அப்படின்னா ஹஸ்தி விதுரர் வந்தாராம் அப்படின்னா, ஹஸ்தினாபுரத்துலேருந்தா விதுரர் வந்தார் அப்படின்னா, ஆமாண்ணா உடனே அந்த ராஜா பதபதப்பாக இருக்கார், ஐயோ ஹஸ்தினாபுரத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சால் ராஜ மரியாதை என்ன பண்ணணும், அவருக்கு அரண்மனையில் கூட்டி வச்சு அவர் எப்படிப்பட்டவர், சக்கரவர்த்தி திருதராஷ்டிரனுடைய தம்பியாச்சே,
அப்போ அரண்மனையில் கூட்டி வச்சு அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி அனுப்புறதுக்கு இப்படி இடம் கொடுக்காம அவட்டுக்கு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டுற போறவங்களேங்கிறதுக்காக தான் அப்படி வந்திருக்கார். அவர் போகத்துக்காக வரல. அலக்ஷிதா ஸ்வைஹி, அவரை சேர்ந்தவாளுக்கே அவர் தெரியாது. அவதூத வேஷகா விரதானி சேரே ஹரிதோஷணானி, அந்தந்த ஊர்ல ஒரு விரதம் இருக்கும், அந்த விரதத்தை அழகா அனுஷ்டானம் பண்ற ஏகாதசி விரதம் அப்படின்னா பெரிய பாக்கியம். சில க்ஷேத்திரங்களில் சில விரதங்கள் சொல்லியிருக்கு, அது போய் அங்கே அனுஷ்டானம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை அப்படின்னா க்ஷேத்திரத்துக்கு போய் தீர்த்தமாடி பெருமாளை சேவித்து உபவாசம் இருந்தாலே பெரிய விசேஷம், அதுக்கு க்ஷேத்திரோபவாசம் அப்படின்னு பெயர். ஒன்றும் பண்ண வேண்டாம், தீர்த்தமாட வேண்டியது, பெருமாள் சேவிக்க வேண்டியது, அன்னைக்கு பெருமாளுடைய நாமத்தை சொல்லி ஏகாதசி மாதிரி நினச்சி உபவாசம் இருக்க வேண்டியது, அது பெரிய விரதம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இப்படி இத்தம் விரஜன்னே பாரதமேவ வருஷம், பாரத வருஷம் சொல்லக்கூடிய நம்ம இந்த பாரத பூமியை மொத்தமும் இப்படி சுத்திட்டு கடைசியில் மெதுவாக பிரபாச க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். இப்போதான் அவர் மனசில் மெதுவாக ஒரு எண்ணம் வந்தது, இத்தனை நாளாக மறந்துட்டார், யுத்தங்கள்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாண்டவர்களுக்கு ராஜ்யமா கௌரவர்களுக்கு ராஜ்யமா கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியல, அவன் சங்கல்பந்தான் நடக்க போகிறது, அவன் என்ன சங்கல்பம் பண்ணானோ யார் எப்படி இருக்காளோ என்னவோ தெரியல அப்படின்னு அது வரைக்கும் இந்த நினைப்பே வரலை. தீர்த்த யாத்திரை பண்ணும்போது குடும்ப நினைப்பு ஏன் வருது? தீர்த்த யாத்திரை பண்ணும்போது பகவான் நினைப்பு நிறையா இருக்கணும், குடும்பத்தை மறந்துட்ட, கையில் செல்ஃபோன் இருந்தால் பேசிகிட்டு இருக்கலாம், பார்த்தாலும் சாயங்காலம் தான், என்ன ஆச்சு என்ன ஆச்சு, நிம்மதியாக தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். அங்கே கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சாரா? அப்போ கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறார், தூரத்திலையும் வந்துன்னு இருக்கார். யார் கிருஷ்ணன் மாதிரி இருக்கே அப்படின்னா கிருஷ்ணனா இல்லையான்னு சந்தேகம் இவருக்கு. ச வாசுதேவானுச்சரம் பிரசாந்தம், வாசுதேவ அனுச்சரர் கிருஷ்ணனுடைய மந்திரி உத்தவர், கிட்ட வந்தோடனே பார்த்தா தெரியுது அவர் கிருஷ்ண மாதிரியே இருப்பார். கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்தை தான் தரிச்சுப்பார், கிருஷ்ணனுடைய மாலையை தான் தரிச்சுப்பார், கிருஷ்ணனுடைய நாமம்தான் எட்டுப்பார், அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே இருக்கணும், அப்படியே அதே ரூபத்தில் இருப்பார். மனசுலேயும் கிருஷ்ணன் தான் இருக்கார், வெளியிலையும் பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் மாதிரி தான் இருப்பார். அப்படி அவர் வரத பார்த்தோன்னே முதல்ல கிருஷ்ணன் நினைச்சார், கிட்ட வரத பார்த்த உடனே கிருஷ்ணன் இல்லை கிருஷ்ண பக்தர் அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னும் சந்தோஷம், கிருஷ்ணனை பார்க்கறத காட்டிலும் இன்னும் சந்தோஷம். சபாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதே பிரார்த்தனயம் பிரதீதம் ஆலிங்க காடம் பிரணயேன பத்ரம் ஸ்வானாம் அப்ரிச்சதி பகவத் பிரஜானாம். பிரகஸ்பதியினுடைய சிஷ்யர் இந்த உத்தவங்கிறவர் நேரம் அங்கே படிச்சுட்டு வந்திருக்கார், மகாஜானி, அதனால தான் கிருஷ்ணனுக்கு மந்திரியாக இருக்கிறது தானே சாமான்யமான, அதனால் அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு எல்லாரும் எப்படி இருக்கால், சௌக்கியமா, கிருஷ்ணன் சௌக்கியமா, அர்ஜுனன் சௌக்கியமா, சாத்திகி சௌக்கியமானு ஒன்று ஒன்றா கேட்குற உத்தவர் வந்து, நான் இதில் வாயால் பதில் எப்படி சொல்வேன், கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போயிடுத்து, எது குலத்தையே ஒரு நாசம் பண்ணி அவர்களெல்லாம் மத்தியபானம் பண்ணி குலமே நாசமாயிடுத்து, பூபாரத்தை குறைச்சிட்டு கிருஷ்ணன் தன் அவதாரத்தை முடிச்சுண்ட அந்த ஒரு சோகத்தில் தான் நான் இப்போ போயின்னு இருக்கேன், என்னை வந்து பத்ரிகாசிரமம் போக சொல்லி கிருஷ்ணனுடைய ஆதேசம் அப்படின்னார். அப்படியா, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். பகவான் வந்து தன் அவதார சமாப்திக்காக எல்லாரையும் அப்படி விட்டுட்டு மெதுவாக ஒதுங்கி வேகமாக போகும்போது அப்போது உத்தவர் மாத்திரம் புரிஞ்சுட்டார் ஏதோ நடக்க போகிறது அப்படின்னு, ஏதோ பெரிய அனர்த்தம் நடக்க போகிறதுன்னு புரிஞ்சுட்டார். அதனால் இவர் மாத்திரம் போகிறார் கிருஷ்ணனோட கூட, தன்னை சேர்ந்தவர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் நாசம் வந்துருக்கும், நாசம் வர பண்ணிட்டான் கண்ணனே, மத்தியமானம் பண்ணால் என்ன ஆகுங்கிறத காமிச்சுட்டா, ஆனால் உத்தவர் மாத்திரம் விட்டு வச்சிருக்கான். அது பெரிய காரியம் இது, பாகவதம் உத்தவருக்கு தெரியும், உத்தவருக்கு பாகவதத்தை கொடுக்குறான்னு வரது பின்னாடி, உத்தவர் மாத்திரம் பின்னாடி தொடர்ந்து கிருஷ்ணனையே தொடர்ந்து வேகமாக போகும்போது என்னப்பா நீ எங்கே வந்த அப்படின்னு கேட்டால் உத்தவர் சொன்னார், இப்படியே எங்களை விட்டுட்டு போனால் எங்கள் கதி என்னத்துக்காக இருக்கு, தயோபபுக்த ஸ்ரக்கந்த வாசோலங்கார சர்ச்சிதாக, எங்களுக்கு ஒரே விஷயம்தான் தெரியும், நீ உடுத்து களைந்த வஸ்திரங்களை உடுத்திப்போம், நீ அமுது செய்த போஜனம் இருக்கு இல்லையா பிரசாதம் அதை சாப்பிடுவோம்,
உன்னுடைய சந்திரம் இருந்தால் அதை பூசிப்போம், இப்படி இருந்தே உன்னுடைய மாயையை கடந்துட்டோம், அஞ்ஞான மாயை கடந்தாச்சு, நாங்கள் படித்து கடக்கலை, வித்யாபியாசத்தினாலேயோ தபஸ்னாலேயோ நாங்கள் வந்து உன் மாயையை கடக்கலை. தயா உபபுக்த உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே இருந்துட்டோம். இதுவே ஆனந்தமாயிடுச்சு. இது எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய வித்தியை, எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. கோயிலுக்கு வர வேண்டியது, பெருமாள் சேவிக்க வேண்டியது, பிரசாதம் கிடைச்சோ சாப்பிட வேண்டியது, அங்கே இருக்கிற புஷ்பமோ குஷ்பமோ என்ன கிடைச்சோ அதை தலையில் வச்சுக்க வேண்டியது, இப்படியே எங்கள் காலம் போயின்னு இருக்கும். இது நல்ல ரீதியில் எங்களுக்கு சாத்விக பாவத்தோடு கூட போயின்னு இருக்கும். இது இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படியோ இருப்போம். அதில் உட்காண்டா வேறு எதுவும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதில் உட்காண்டா வேறு விஷயங்களில் இன்னும் எத்தனையோ பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஆனால் எங்கள் ஜீவனம் இப்படியே ஆகிடுதோ இல்லையோ, இனிமேல் எங்களுக்கு என்ன கதி, வேறு கதி இல்லையே, ஒன்று அவதாரம் முடிஞ்சு போச்சுனா அப்படின்னா கிருஷ்ணன் சொன்ன, பரவாயில்லை நான் இல்லாட்டா என்ன, நான் என்னுடைய ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணான். கிருஷ்ணன் உத்தவருக்கு பண்ண உபதேசம் தான் 11வது ஸ்கந்தத்தில் இருக்குது, ஸ்ரீமத் பாகவதத்தில். நம்ம வந்து கதையில் வந்து 10 ஸ்கந்தம் வரைக்கும் தான் சொல்லணும், சமயம் இருக்காது ரொம்ப. 11வது ஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக கிருஷ்ணன் உபதேசம் பண்ணார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னென்னா புரிஞ்சுதா இல்லை அப்படின்னு கேட்டார். உத்தவர் சொன்னார், நமோஸ்து தே மகாயோகின்னே பிரபன்ன மனுஷாதிமாம் யதா த்வச்சரணாம் போஜே ரதி ஸ்யாதனபாயினி. எல்லாம் நல்லா புரிஞ்சுது, ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன கேட்டால் எங்களை விட்டு போகாத அப்படின்னு. இதுக்கு தானே விட்டுட்டு போகிறதுக்கு தானே இத்தனை தான் உபதேசம் பண்ணதே, எனக்கு பதிலாக என் ஞானத்தை வச்சுக்கோன்னு சொன்னால், உன் ஞானம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடி எனக்கு வேணும், திருவடியில் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொன்னான். சரி இருக்கட்டும், என்னுடைய அவதாரம் என்னமோ முடிய போகிறது, நீ பத்ரிகாசிரமத்துக்கு போ, அங்கே பகவான் நித்தியம் எழுதியிருக்கார் நரநாராயண பெருமாள், அங்கே போய் கைங்கரியம் பண்ணி பெருமாள் திருவடியை சேவிச்சுட்டு சௌக்கியமாக இரு அப்படின்னு. இதே திருவடி தான் அங்கேயும் இருக்குது அப்படின்னு தன்னுடைய திருவடியை காண்பித்தார். சயேவ முக்தோ ஹரிமேதசோத்தமஹ பிரதக்ஷிணந்தம் பரிக்ரம்ய பாதயோகம் சிரோ நிதாயாஸ்ருபி. உத்தவர் என்ன பண்ணால், ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அவர் திருவடியில் கடைசியாக ஒரு தூரம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் திருவடியில் விழுந்து சேவிச்சார். சிரோ நிதாயன் தன்னுடைய சிரஸை வச்ச அப்படி எழுந்துக்க வேலை அப்படியே இருக்க கிருஷ்ணன் பார்க்குறார். என்ன இவர் எழுந்துக்கலையே அப்படின்னு பார்த்தா குலுங்கின்னு இருக்க, உடம்பு முழுக்க குலுங்கிருக்கு, கண்ணுலேருந்து ஜலஞ்சலமாக கொட்டின்னு இருக்கு. இந்த திருவடியை விட்டுவிட்டா என்ன போக சொல்கிறேன், நான் எப்படி போவேன் அப்படின்னு. பகவானான அப்படின்னாலே இவருடைய பாவம் புரியும். இதுவாக அந்த உத்தவரை எழுப்பின, உம்முடைய கஷ்டம் எனக்கு தெரியறது, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுதுஸ்தேக வியோக காதரஹ நசக்னுவம் ஸ்தம் பரிகாது மாதுனக கிருச்ரம் நிதாய மூர்தனி பர்த்ருபாதுகே. தன்னுடைய பாதுகையை கொடுத்த அன்னைக்கு பரதாழ்வான் இந்த மாதிரி துடித்த போது அவருக்கு சமாதானம் பண்ணினது பாதுகை தானே, அதனால் எப்போ திருவடியை பிரிய முடியாமல் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு சமாதானம் பாதுகை தான் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து தன்னுடைய பாதுகையை உத்தரவிட்டு கொடுக்குறார். இந்த பாதுகையை வச்சுக்கும் அப்படின்னா உத்தவரும் சரின்னு அந்த பாதுகையை தன்னுடைய சிரஸில் வச்சுட்டு தான் வர்றார். இப்போ விப்ரன் நமஸ்கிருத்திய யயவு அப்படிங்கிற கொஞ்ச நாய் போச்சுன்னா அந்த பாதுகையை கீழே வைப்பார், பாதுகை விழுந்து கீழே நான் அதனை சேவிப்பார், மறுபடியும் அந்த சிரஸில் வச்சுப்பார், அப்படியே கொஞ்சம் தூரம் போவார், மறுபடியும் எதோ தோணும் அந்த பாதுகையை இட பண்ணுவார், மறுபடியும் கீழே விழுந்து சேவிப்பார், மறுபடியும் சிரஸில் வச்சுப்பார் போவார். இதுதான் அவருடைய யாத்திரையே. கிருஷ்ணன் நினச்சிருந்து அந்த திருவடி ஞாபகம் வந்துச்சுன்னா போகணும், உடனே அந்த பாதுகை கேடுவார், உடனே கேள்வி வந்து செய்வார், உடனே அதை எடுத்து சிரஸ் வச்சுப்பார், அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போது விதுரரை பார்த்துட்டார் இல்லையா, கிருஷ்ணனுடைய பாதுகை. விதுரர் ஆலிங்கனம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்ட, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, உத்தவரே எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், நீ கண்ணன் ஏதோ ஞான உபதேசம் பண்ணான் அப்படின்னு சொன்னேர் இல்லையா, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லும், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உத்தவர் சொன்னார். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது,
அண்ணன் ஒரு விஷயம் சொன்னான், என் அவதாரம் முடிஞ்சிடுத்து, ஆனால் என்னை தேடிண்டு விதுரன் வருவான் இங்கே. அதனால் விதுரனை மைத்ரேயர்கிட்ட போய் ஞானம் வாங்கிக்க சொல்லும் அப்படின்னு உத்தவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கான். மைத்ரேயரும் அங்கே இருந்தார், உத்தவருக்கு உபதேசம் பண்ணச்ச பக்கத்தில் மைத்ரேயர் இருந்தார். மைத்ரேயர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போன சொல்ல மறந்து போச்சு எனக்கு, நல்ல வேலையாக ஞாபகம் இருத்தினேர் அப்படின்னு உத்தவர் சொல்லிட்டு விதுரர்கிட்ட உட வாங்கிட்டு போயிடும். விதுரர் அங்கே உட்காண்டவர் தான். ஆத்மானஞ்ச குரு சிரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் தியாயங்கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலா. தனியாக அழுதாராம் விதுரர். என்ன அப்படின்னு கேட்டால், நான் தான் கிருஷ்ணனை மறந்துட்டேன், தீர்த்த யாத்திரை போயிட்டேன், அவன் என்ன மறக்கலை. எத்தனை ஞாபகம் வச்சுண்டு விதுரன் வருவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் பாபிஷ்டன், பீஷ்மர் ஞானாதிகமரான பீஷ்மர் வந்து நான் யுத்தம் பண்ணாலும் பரவாயில்ல கிருஷ்ணனை சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நித்தியம் வந்து முன்னாடி நின்ற கிருஷ்ணனுடைய லீலை தானே, யுத்தம் அவன் நடத்துறது தானே, அதை அனுபவிக்கணும் இல்லையோ, எனக்கு அது கொடுத்து வைக்கலை. நான் ஏதோ பெரிய தர்மாத்மா மாதிரி நினச்சிண்டு எனக்கு யுத்தமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நினச்சிண்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன், நான் அப்படி போகிறேன்னு, நான் அவனை மறந்துட்டேன், ஆனால் கிருஷ்ணன் என்னை மறக்கலை அப்படின்னு பகவானுடைய கருணையை நினச்சி ருரோத முக்த கண்டம் ருரோத ஊன்னு அழற. தனியாக கூட சொல்லி அழறதுக்கு உத்தவர் கூட இல்லை, அவரும் கிளம்பிட்ட பத்ரிகாசிரமத்தில். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்க ஜாயன் கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலகம். என்ன பிரேமம் அப்படின்னா, இத்தனை நாளாக எனக்கு இருந்தது கிருஷ்ணன்கிட்ட பிரேமம், இப்போ என்ன கேட்டால் கிருஷ்ணனுக்கு என்கிட்ட இருக்கிற பிரேமம் இருக்கோ இல்லையோ, அது இதே போல் 100 பங்கு இருக்குது, 1000 பங்கு இருக்குது, 10000 பங்கு இருக்குது, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. பிரயோகி ஞானோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரணம் சர்வை வேத்தேங்கிறான் கண்ணன். இந்த ஞானி இருக்கானே விதுரன் மாதிரி ஞானி, அந்த ஞானியை கேளுங்கோ, அத்தியர்த்த பிரியன் யார் அப்படின்னு கேளுங்கோ, கிருஷ்ணன் அப்படின்னு. கிருஷ்ணனை கேளுங்கோ, உனக்கு அத்தியர்த்த பிரியன் யார் அப்படின்னு கேட்டனா அந்த ஞானி அப்படின்னு. எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சம்பந்தம். அத்தியர்த்த பிரியன்னா என்ன அர்த்தம் கேட்டால், எந்த அளவு பிரியங்கிறத இவ்வாளாலே சொல்ல முடியாது, அந்த அளவு பிரியம், அப்படி ஒரு பிரியம் ரெண்டு பேருக்கும் இருக்கும், எனக்கு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு. கிருஷ்ணனுடைய கருணையே நினச்சிண்டு நேராக அங்கிருந்து, இது சரஸ்வதி நதி தீரத்தில் நடக்கிறது, அங்கிருந்து நேராக யமுனா நதியை பிடிச்சிண்டு கங்கா நதி ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்து சேர்றார். ஹரித்வார் அப்படின்னு பெயர், பூமியில் முதல்ல மலையிலேருந்து வர கங்கா நதி பூமியில் வர்ற இடம். துவாரித்யுனத்யா ரிஷபக்குருணாம் மைத்ரேயமாசீன மகாத போதம் க்ஷத்தோபசிருத்யாச்சித பாவசுத்த பப்ரச்ச சௌசீல்ய குணாபிதிருப்த. கங்கா நதியுடைய ஆரம்பமான ஹரித்வாரத்தில் நேராக மைத்ரேயருடைய ஆசிரமம் இருக்குது. விதுரர் போய் எட்டி பார்க்குறாராம், மைத்ரேயர்கிட்ட போய் இப்போ சேவிக்கலாமா, அவர்கிட்ட போய் இப்போ நாம் கேட்கலாமா, அவர் தியானத்தில் இருக்கா, அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால் ஒதுங்கி நின்று அப்படி பார்க்குறார். ஆனால் மைத்ரேயர் என்ன பண்ணுறார், எப்போ விதுரர் வரப்போகிறாருன்னு காத்துட்டுருக்காரா, கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அதனால் எப்போ நிழல் வந்தால் கூட அது விதுரனாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரா. அதனால் அப்படி அந்த நிழல் அடித்த உடனே, யார் விதுரனா வா வா இங்கே அப்படின்னு உடனே உடனே ஓடி போய் கீழே வந்து சேவிக்கிறார். இது ஆச்சாரனுடைய சௌசீல்யம் அப்படிங்கிற ஒரு குணமும், சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய பக்தி அப்படிங்கிற குணம். பக்தினா என்ன கேட்டாங்கன்னா, இந்த மைத்ரேயை நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரான்னு எட்டி பார்க்குறாரு இல்லையா. டேய் 100 ரூபா என்ன பண்ணுவாங்க கேட்டால், நேரம் பொத்துன்னு முன்னாடி வந்து குதிச்சு, நம்மளாக இருந்தால் முன்னாடி வந்து குதிச்சு, கிருஷ்ணன் தான் அனுப்பிச்சா உங்ககிட்ட சொல்லியிருக்கானாமே அப்படின்னு. நான் சொல்லி தான் வந்திருக்கேன், உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காராமே, லெட்டர் வந்ததா ஃபோன் வந்ததான்னு ஆச்சாரியர் கிட்டே அப்படியே மெதுவாக கேட்கணும். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான் பகவத்கீதை. அர்ஜுன்கிட்ட சொல்லும்போது அர்ஜுனா ஆச்சாரியாள்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவர்கள்லாம் உனக்கு உபதேசம் பண்ணுவான். ஆச்சாரியாள்கிட்ட கேட்கும்போது எங்கிட்ட கேட்குற மாதிரி தீர்த்தட்டில் உட்காந்து கேட்குறேன் இல்லையா, இந்த மாதிரி கேட்காத பிரணிபாதம் பண்ணி கேளு, பரிப்பிரஸ்னம் பண்ணி கேளு, சேவை பண்ணி கேளு, அதுதான் கேட்க வேண்டிய முறை. நான் ஏதோ உனக்கு சொல்கிறேன்,
என்ன சகேதி, நீ சகாங்கிறபடினால எனக்கு வேண்டியவன்கிறபடினால நான் சொல்கிறேன், இப்படி கேட்டால் அது புரியாது, இதே விஷயத்தையே நீ ஆச்சாரியிட்ட கேட்டால் தான் புரியும் அப்படின்ட்டாங்க கிருஷ்ணனே. அதனால் மைத்ரேயம் ஆசீனம் அகாத போதம் அப்படிங்கிற இதில் மெதுவாக எட்டி பார்த்து கீழே வந்து செவிச்சு கேட்க, மைத்ரேயர் உபதேசம் பண்ணுற, எனக்கு பராசரர் சொல்லி கொடுத்த அப்படின்னு ஆரம்பிக்கிற, பராசரருக்கு அவருடைய ஆச்சாரிய சொல்லிவிட்டு சம்பிரதாயம், விதுரருக்கு வந்து மைத்ரேயர் என்ன சொன்னாரோ அந்த விதுர மைத்ரேய சம்வாதம் அப்படிங்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்தில். அடுத்து இனிமே வரப்போகுது மொத்தம் அதுதான், மூணாவது ஸ்கந்தம், நாலாவது ஸ்கந்தம், அஞ்சாவது ஸ்கந்தம் வரைக்கும் விதுர மைத்ரேய சம்வாதம் தான், அதுக்கப்புறம் தான் மாறும். அதைத்தான் வந்து சுகாச்சாரியர் எடுத்து சொல்கிறார். அப்போது பகவானுடைய சிருஷ்டியை பற்றி சொல்லும் அப்படின்னு தான் மைத்ரேயர் கேட்குறார். எல்லா ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இதுதான் ஆரம்பம், சிருஷ்டி யார் பண்ணுறா எப்படி பண்ணுறா இது சொல்லுங்க. ஏன்னா முதலே சொன்னேன், சிருஷ்டியை போல ஒரு லீலை கிடையாது, எத்தனை ஆச்சரியமான ஜந்துக்களை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கார். ஒரு சிலந்தி பார்த்தோன்னா வேடிக்கையாக இருக்கும், அது வேணும் தம்பாயிலேருந்து நூலை கொண்டு வந்து இப்படி கட்டுறது. ஒரு சமயம் பார்த்தா அந்தரத்தில் ஒன்று தொங்குறது, ஒரு சமயம் பார்த்துட்டு சின்ன பூச்சி, பூ சிலந்திலேயே சின்னது, இந்த சிலந்தி வலை இருக்கலையே சுற்றி அது இல்லை, சின்னதாக ஏதோ ஒரு பூச்சி அந்தரத்தில் தொங்குறது. இது எப்படி அந்தரத்தில் தொங்குறதுன்னு பார்த்தா அது மேலேருந்து ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குது, அது உடம்புலேருந்து ஒரு நூல் வருது, அது அப்படியே வந்து நேரம் வந்து பக்கத்தில் ஒரு கம்பம் இருக்குது, அந்த கம்பத்தில் போய் ஒட்டிண்டு அந்த நூல் அப்படியே இழுத்துணும் மொத்தம், அது வாயிலேருந்து வர நூல் அது அப்படியே இழுத்துக்கணும். எத்தனை ஒரு பிரபாவம், குருவிக்கு எத்தனை பிரபாவம், எறும்புக்கு எத்தனை பிரபாவம், மனுஷனுக்கெல்லாம் இல்லாத பிரபாவங்கள்லாம் அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ விதமான ஜீவர்கள், எத்தனையோ விதமான சிருஷ்டி, எத்தனையோ விதமான மனுஷர்கள், அஸ்யா அச்சிந்திய விவித வச்சித்திர ரச்சனஸ்யா நியத தேச கால பலபோக பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜ்ய மிஸ்ரஸ்ய ஜகதஹ சிருஷ்டி ஸ்திதிலயா காயதோ பிரவ யதஹா பிரவர்த்தந்தேன சிபாஷித அழக சாதிக்க. அதுக்கான ஆகாரம், அந்தந்த ஆகாரத்தில் அதுக்கான ருச்சி எல்லாம் வேணுமோ இல்லையோ, பசுமாட்டுக்கு புல்லுன்னா புல்லில் ருச்சி உண்டு, அதுக்கு ஒட்டகத்துக்கு வேப்பம் வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா அதில் ருச்சி, குயிலுக்கு மாங்கொழுந்தில் ருச்சி, மனுஷனுக்கு வேற ஒன்றுல ருச்சி, அதுக்கான ஆகாரங்கள் தனித்தனா இருந்துச்சு, அதில் ருச்சியை உண்டாக்கி கொடுத்து அதுக்கான தனி தனிப்பட்ட தன்மைகளை கொடுத்து மனுஷர்களே இத்தனை பேர் முகங்களை எல்லாம் கொடுத்து, ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் இல்லையா, 600 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை வித்தியாசம் இருக்குது, யாரால சிருஷ்டிக்க முடியும், ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தருடைய கைரேகை இல்லை, ஒருத்தருடைய கண் மாதிரி இன்னொருத்தருடைய கண் கிடையாது, கண்ணில் அத்தனை வித்தியாசம் இருக்கான், கைரேகையில் அத்தனை வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அதை வச்சு ஆதார் கார்டு போட்டான் இன்னைக்கு, ஏன்னா இத்தனை வித்தியாசம் இருக்குது அப்படின்னா. அப்போது எந்த நம்பிக்கையில் நீ ஆதார் கார்டு போடுறியோ அந்த ஆதார் கார்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னா பகவானுடைய சிருஷ்டி தான், வேறு எதுவும் கிடையாது இல்லையா. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு சிருஷ்டியை பகவான் பண்ணதை எனக்கு எடுத்து சொல்லணும், அதுதான் அவர் அழகாக சொல்கிறார். முதல்ல பெருமாள் வந்து நாபி கமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்தார், பிரம்மாவுக்கு தான் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு தெரியல, சரின்னு சொல்லி அந்த கமலத்துக்குள்ளேயே போய் இந்த கமலம் எங்கேருந்து வந்திருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே போனேன், போனால் அது போயிட்டே இருக்குது, முடிவு தெரியல, மறுபடியும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டார். நான் எங்கேருந்து வந்தேனே தெரியலையே அப்படின்னு நினச்சி பார்த்தார். அப்போது அவருடைய பிரம்மாவனுடைய ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் சேவை சாதித்தார். ஸ்வயம் ததந்தர் ஹிருதயேவ பாதம் அபஸ்யதா பஸ்யத என்ன பூர்வம் மிருணால கௌராயத சேஷபோக பரியங்க ஏகம் புருஷம் சயானம் பனாத பத்ராயுத மூர்தரத்ன த்யுபிர்ஹ தத்வாந்த யுகாந்த தோயே. ஆச்சரியமான ஸ்லோகம் சாதிக்கிற ஆச்சரியமான பெருமாள், திருப்பார்க்கடல்ல க்ஷீராத்தியில் இருக்கக்கூடிய பெருமாள், அதில் என்ன நாபிகோணத்தில் பிரம்மா வர அந்த சேவை ஆயாமத விஸ்தரத சுமான தேகேன லோகத்ரய சங்கிரகேன பெரிய திருமேனியா திருப்பார்க்கடல்ல ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கார் பெருமாள், திருப்பார்க்கடல்ல நடுவில் தான் பெருமாள் இருக்கார், மலை மாதிரி இருக்கார், அதை வந்து கரையிலேருந்து தேவர்கள் சேவிப்பான் அந்த மலை பெருமாள் திருமேனி சேவையாகும் அப்படின்னா எப்படி இருக்கோன்னு பார்ப்போம். லோகத்திரையமும் சேர்த்து வச்சா மாதிரி ஒரு பெரிய திருமேனியோட தான் பெருமாள் அங்கே இருக்கார், ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கார், பச்சை மா மலை போல் மீனிங்கிறார் இல்லையா அந்த மாதிரி, அதுக்கு மேலே பெருமாளுக்கு மேலே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அவருக்கு அப்படியே ஆபரணங்களாட்டம் இருக்கான், அதுக்கு மேலே சந்தியா காலத்தில் சாயங்காலம் சிவந்த வானம் இருக்குல்லையோ அது இவருக்கு பீதாம்பரம் மாதிரி, அந்த வேலையில் சேவிக்கணும், அது இவருக்கு பீதாம்பரம் மாதிரி இருக்கும்,
அழகான சேவை இந்த பாகவதத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மாழ்வாரும் சாதிக்கிறோம். செக்கர்மா முகிழ்த்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டும் பல சுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்னம் கடலோன் கண்விசை கண் வளர்வது போல் வீதகவாடி முடிபூன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை வேணி மிக பகைப்ப நச்சுவினை கவர்தலை அரபினமளி ஏறி. ஒரு ஆதிசேஷன் மேல பகவானுடைய சயனம் அழகாக பெரிய திருமேனில எரிகடல் நடுவில் அறுகுயில் அமர்ந்தோன் கடல் நடுவில் இருக்கு. இனித்திரை தவளை மோத அலையெல்லாம் அடிக்கிறது. பக்கத்தில் தேவர்கள்லாம் சேவிக்கிறாளாம் ஷீராத்தியில் பின்னாடி. சிவநயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழக் கிடந்த தாமரையுந்தி தருப்பெருநாயக மூல கடந்த சேவடியோயே. மற்ற பேரும் கை கூப்பிட்றான். சிவநயன் இந்திரன் பிரம்மா முதலானவர்கள்லாம் கைதொழ யாராவது வந்து கை கூப்பினான்னா உடனே வந்து ஐயோ எழுந்திருந்து நமஸ்தேன்னு சொல்லணும். ஐயோ இவர் படுத்துட்டு இருக்க, இவர் எதுக்கு எழுந்திருக்கணும்? ஈஸ்வரன் ஆனபடினாலே இவர் படுத்துட்டு இருக்க. கைதொழ கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயக தாமரையுந்தினா பத்மநாபன். பத்மநாபங்கிறது தமிழில் சாதிக்கிறார். தாமரையுந்தி பெருமாள் தனிப்பெரு நாயகன் மூல கலந்த சேவடியோ ஏங்கிறார். அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஒரு அக்ஷரம் கூட மாறாமல் அங்கே என்ன வர்ணனையோ அது அப்படியே பாகவதத்தில் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கு. இது மாதிரி இது மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள் ஆழ்வார் சொன்னதெல்லாம் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. வர்ணனையில் வித்தியாசமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபத்தை பிரம்மா வந்து சேவித்தார். பெருமாள் சொன்னார், மேலே சிருஷ்டியெல்லாம் நீர் தொடர்ந்து பண்ணும், உமக்காக நான் வேதங்களை கொடுக்குறேன் அப்படின்னு நாலு முகத்தை கொடுத்து நாலு வேதங்களை கொடுத்த, இதை வச்சென்று சிருஷ்டி பண்ணும் அப்படின்னுட்டார். பிரம்மாவும் அந்த வேதத்தை வச்சு பார்த்தோம், வேதம் தான் சிருஷ்டிக்கு மூலமே, வேதத்தில் எப்படி எப்படி சொல்லியிருக்கோ அதை பார்த்து நான் சிருஷ்டி பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு வேதத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணணும்னா கொஞ்சம் பயம் வந்துடுத்து அவருக்கு. இந்த வேதத்தை கையில் வச்சுட்டு புஸ்தகத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணணுங்கிறது எப்படின்னு கேட்டால், புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு சமையல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கையில் புத்தகத்தை வச்சுட்டா உடனே பண்ணால் வந்துருமானு அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் வேணும். மொழியும் அதில் போட்டிருக்கு அல்வா கடலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புத்தகத்தை கையில் வச்சுட்டு நான் கிளறிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை வாயில் போட்டுண்டா வாயை திறக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை எழுதின மேலே கோபம் வந்து நேரம் அந்த கடைக்காரங்கிட்ட போய் புஸ்தகத்தை இப்படியா எழுதுறது, நான் இதை பார்த்து கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணேன், கடைசியில் இவ்வளோ மோசமாக வந்துருத்தேன் அப்படின்னா அவன் சொன்னான், நீ அந்த புஸ்தகத்தை சரியாக படித்து பார்க்கல, இல்லை நான் பூர்த்தியாக படித்து பார்த்துட்டேன் அதே மாதிரி தான் பண்ணேன்னா. மேலே தலைப்பு புஸ்தகத்து தலைப்பு என்ன போட்டிருக்கு பார் அப்படின்னா, தலைப்பு என்ன போட்டிருக்கு, சமைத்துப்பான்னு போட்டிருக்கு. சமைத்துப்பான்னு தானே போட்டிருக்கு, சாப்பிட்டுப்பான்னு போடலையே அப்படின்னா அப்போ சமைக்க வேண்டியது தானே அப்படின்னா இது சரியாக வராது. பிரம்மா சொன்னார், இதை வச்சுன்னு பார்த்து நான் சிருஷ்டிக்க முடியாதே அப்படின்னா, உமக்கு வெறுமை கொடுத்துருக்கேன், சிருஷ்டியெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், எப்படி சிருஷ்டி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நீர் இதை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறேன்னு பேர் எடுத்துக்கும், நான் பார்த்துக்க உங்கள் ஹிருதயத்தில் இருந்து நான் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மா கிட்டேருந்து ஒன்று ஒன்றா உண்டாச்சு, அவரையும் மீறி சிருஷ்டி வருது. ஏன்னா பகவானுடைய சங்கல்பத்தினாலே முதல்ல ஆதி காலத்தில் பிரம்மாவுடைய மனசிலிருந்து சனகர் சனந்தனர் சனாதனர் சனசுஜாதன் குமாரர்கள் நாலு பேர் இவர்கள் வரா. அவ கிட்ட பிரம்மா சொன்னார், பகவான் என்கிட்ட சிருஷ்டி பண்ண சொல்லியிருக்க, ஆனால் நீங்களும் சகாயம் பண்ணுங்க, வேலை எல்லாருமா சேர்ந்து சிருஷ்டி பண்ணலாம், ஜெகத் சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னா அவெல்லாம் ஒத்துக்கலை. நாங்கள் வந்து பகவானை தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போகிற வழியை பார்க்க போகிறோம், எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாதவங்கன்னுட்டேன். பிரம்மாவுக்கு கோபம் வந்துருத்து, சொன்னதை கேட்காம என்ன பிள்ளைகள் நீங்களாம் அப்படின்னு கோபிச்சுட்ட. உடனே கோபத்திலேருந்து ஒரு குழந்தை உண்டாயிட்டு, இந்த பிரம்மா ஆரம்ப காலத்தில் அவருடைய ஸ்திதி இருக்கலையோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் எங்கிருந்தே சிருஷ்டியெல்லாம் வரும், கையிலேருந்து வரும் காலிலேருந்து வரும் இப்படிலாம் வந்துருந்தது. அவர் கையை தூக்கினா ஒரு குழந்தை வந்துடும், எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் அவருக்கே தெரியல.
கோபத்திலிருந்து ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சுட்டு உடனே அந்த குழந்தைக்கு ருத்ரன்னு பெயர் வச்சார். ருத்ரன்னா அழுபவர்னு அர்த்தம், பச்சையாக சொல்லணும்னா அழுமூஞ்சின்னு அர்த்தம். ஏன்னா முதல் முதல்ல அழுத குழந்தை வரதான், அதுக்கப்புறம் தான் குழந்தைகள்லாம் அழகு. இப்போல்லாம் அழகுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். முக்கியம்னா குழந்தை பிறந்த உடனே அழணும், அது ரொம்ப பிரதானம். இப்போ பிறந்த குழந்தை அழலைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையை எடுத்து பின்னாடி இருந்து தட்டி தட்டி அந்த குழந்தைய எப்படியாவது அழ வைப்பா, அப்படியும் அழலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ பக்கத்தில் இருக்க விளாட ஆரம்பிச்சிருவா. அதனால் அழுகைங்கிறது எப்படியும் வரணும். முதல்ல ஆரம்பம் அவர் தான், தமோ குணத்திலேருந்து பிறந்தபடினாலே, தமோ குணத்திலேருந்து அவருடைய சிருஷ்டியானபடினாலே அவர் அப்படி இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு கேட்டார், சிருஷ்டி பண்ணும் அப்படின்னா உடனே அவர் சிருஷ்டி பண்ணார். ஆனால் தமோ கணங்களையே நிறையா சிருஷ்டி, தாமச கணங்களையே நிறையா சிருஷ்டி பண்ணப்படினாலும் அதை பார்த்து பிரம்மாவும் பயந்துட்டார். ருத்ர கணங்களை பார்த்து என்ன இப்படியெல்லாம் சிருஷ்டி பண்ணுறீரே அப்படின்னார். சரி என்ன தான் பண்ண சொல்கிறார் அப்படின்னார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சிருஷ்டியை நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இருந்துடும் அப்படின்னு, முடிஞ்சால் சம்மாரம் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கும் பிரம்மா அடுத்து மேலே தானே சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு, எப்படி சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் யோசிக்கச்ச, மரீச்சிஹி அத்ரி அங்கிரசோ புலஸ்தா புலா கிருதுகு பிருகு வசிஷ்டா தக்ஷ்ச அப்படின்னு நம்ம பிரஜாபதி சிருஷ்டி பண்ணார். இவருடைய திருமேனியிலேருந்தே பிரம்மாவுடைய சரீரத்திலேருந்து ஒரு சூத்திரம் வர. பிரஜாபதினா ஆதி காலத்தில் அவா மூலமாக தான் சிருஷ்டி வந்துதான், அதனால் அவர்களுக்கு பிரஜாபதியின் பெயர். பத்தாவதாக தசமஸ்தத்ர நாரதா அப்படின்னு நாரதரை சிருஷ்டி பண்ண, அப்படி இவா மூலமாக மேலே சிருஷ்டி நடக்கணும். இவா கிட்ட ஒத்தையும் கேட்டுருக்கேன், மேலே சிருஷ்டிக்கு சகாயம் பண்ணுவோம், சிருஷ்டிக்கு சகாயம் பண்ணுவோம் கேட்டுருக்கேன். பெருமாள் பார்த்த இன்னும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிரம்மாவுக்குலேருந்து அவர் திருமேனிலேருந்தே ரெண்டு பேர் வர, ஒரு புருஷன் ஒருத்தர் ஸ்திரீ ஒருத்தர். புருஷனுக்கு மனு அப்படின்னு பெயர். ஸ்வயம்பூவான பிரம்மா கிட்டேன்னு வந்தபடினாலே ஸ்வயம்பூவ மனு அப்படின்னு பெயர். அந்த ஸ்திரீக்கு சதரூபா அப்படின்னு பெயர். ஆச்சரியமான ரூபத்தோடு இருக்கப்படினாலே சதரூபான்னு பெயர். நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்திருந்து சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்து அண்ணிலேருந்து தான் புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்திருந்து சிருஷ்டி பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பம். அந்த மனுவனுடைய முறையில் நாம் எல்லாம் வந்தபடினாலே நமக்கெல்லாம் மனுஷர்கள் அப்படின்னும், மனுஷர்கள் அப்படின்னும், இந்த மாணவர்கள் அப்படின்னும் இந்த மாதிரி பெயர். ஏன்னா அவர் முறையில் தான் நமக்கு சிருஷ்டி நடக்கிறது. மனுவை கூட்டி நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு உடனே மனு சொன்ன, தேவர் என்ன நியமனம் பண்ணுறீரோ அதை செய்கிறேன். ஏன்னா எனக்கு பிதா தீர்தானே, பிதா சொல்கிறது எதுவோ அதை செய்யணும், அது வசதியான காரியம் இல்லையா. அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருத்தகான, அப்பாக்களுக்கு குழந்தை இருக்கிறத இதுக்காக தான். ஆனால் நீர் என்ன சொன்னாலும் செய்கிறேன், என்ன பண்ணணும்னா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா. எங்கே சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எங்கேனா பூமியில் தான் சிருஷ்டி பண்ணணும். எத்தனையோ கிரகங்கள் எத்தனையோ லோகங்கள் இருந்தாலும் பூமிக்கு சமம் கிடையாது. ஏன்னா பூமியில் தான் மழை இருக்கும், இறங்கி மழை கிடையாது. பூமியில் தான் சசியங்கள் இருக்கும், பூமியில் தான் பயிர்கள்லாம் விளையும். பூமியில் தான் மண் இருந்தாலும் பயிர் விளையும், தேவலோகத்தில் போனால் பயிரெல்லாம் கிடையாது. அப்போ மழை கிடையாது, ஜலம் கிடையாது, காற்று கிடையாது, பயிர் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறது. அதனால் பூமி தான் பகவானுடைய சொந்தமான இடம், அதனால் பூமியில் சிருஷ்டி பண்ணும் அப்படின்னா. அவர் சுவயம்பூமனும் சரின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்தார். கீழே பார்த்தா பூமியை காணும். உடனே அவர்கிட்ட கேட்டார் பிரம்மா கிட்ட, பூமியை காணுமே எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா, பூமி சமுத்திரத்துக்குள்ளே இருக்கார். உடனே என்ன இது, ஒரு சிருஷ்டிக்கு இத்தனை தடங்கள் வந்தால் நான் எப்படி சிருஷ்டி பண்ணுறது. பெருமாள் ஒரு காரியம் கொடுத்த சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கோ ஒரே தடங்களாக வந்துருக்கு. அப்போது என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் தான் சிருஷ்டி பண்ணணும், இந்த தடங்களையெல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னு நினச்ச. இத்யபிஜ்ஜாயதோ நாசா விபராத் சகசானக வராகதோ கோ நிரகாத் மங்குஷ்ட பரிவாணக தஸ்யாபிபஸ்யத ஸ்வஸ்த க்ஷணேன கில பாரத கஜமாத்ர ப்ரவவ்ருதே தத்அத்புதம் அபூம்மகத். இப்படி தியானம் பண்ணாரா, பகவானை தியானம் பண்ணாரா, உள்ளே இருக்கிற பகவான் தான் சிருஷ்டி நடத்தணும், என்னுடைய தடங்களை போக்கடிக்கணும்னு நினச்சானா, உடனே உள்ளே இருக்கக்கூடிய பகவான் அவர் சின்ன ரூபத்தை எடுத்துட்டு அவருடைய நாசா விவரம் வழியாக மூக்கு துவாரம் வழியாக பட்டான்னு வெளியில் அவதாரம் பண்ணாரா, அதான் வராக பெருமாள். அவர் தியானம் பண்ண அடுத்த கட்டத்தில் அவதாரம் பண்ணா திடீர் மூக்கிலேருந்து சிருஷ்டி கையிலேருந்து ஒன்று வருது, ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒன்று ஒன்று வருதா, திடீர் மூக்கிலேருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தான்னா, பகவான் சின்ன ரூபத்தில் வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்க, யார் புதுசாக இருக்கு அப்படின்னா
க்ஷணேனக ஒரு க்ஷணத்துல அப்படியே பெருமாள் வளர்ந்து ஞான மாதிரி ஆகி அடுத்த க்ஷணத்துல இன்னும் மேல வளர்ந்து இன்னும் மேல வளர்ந்து மகாவராகா அப்படின்னு அவர் சொல்லுவார். பெரியவர்கள் எல்லாருமே பெரும் வராகன்னு சொல்றது இல்லை, ஏன்னா ஒரு க்ஷண காலம்தான் அப்படி இருந்தா பிரம்மாவுக்கு சேவை கொடுத்த. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே மகாவராகா ஸ்புடபத்ம லோச்சனா அப்படின்னு சகசிர நாமத்திலேயும் மகாவராகா அப்படின்னு வருது. அதனால அப்படிப்பட்ட பெரிய ரூபத்தை எடுத்துட்டு எத்தனை பெரிய ரூபம்னா இந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, சமுத்திரத்துக்குள்ள பூமி இருக்க இந்த பெருமாள் வந்து மகாவராக பெருமாள் வந்து சமுத்திரத்தில் நிற்கிறாராம். அவருக்கு முழங்கால ஆழம் இருக்கு அது. அப்போ அந்த சமுத்திரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள புகுந்து அப்படி தன்னுடைய கொம்புனால கிணறி உள்ள இருக்கிற பூமியை குத்தி ஒரு கோரக்கிழங்கை எப்படியானா வராகம் எடுத்து குத்தி தன்னுடைய நினைல விற்குமோ கொம்பு நினைல விற்குமோ, இந்த வராகம்னா காட்டு வராகம் அது, கொம்போடு இருக்கக்கூடிய காட்டு வராகம் அது, எப்படி கோரக்கிழங்கை குத்தி எடுத்து நுண்ணியில விற்குமோ அந்த மாதிரி இந்த பூமியை எடுத்து நிலம் கோட்டீடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவானோ அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டீடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் அப்படி அந்த கோட்டு நுண்ணியில நில்லை பூமியை வச்சிருக்கார். கோல வராகம் அப்படின்னா அழகான வராகம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வராகத்திலே ஒரு ஜாதி கோல வராகம் அதான் அந்த கொம்போடு இருக்கிற ஜாதி இருக்கு இல்லையா அதுக்கு கொரோடம்னு பெயர், இல்லைட்டா கோலம் அப்படின்வா. அதனால கோல வராகம் அப்படிங்கிறத அவதாரம் பண்ணி அப்படி வச்சிருக்காரா. அதான் ஆழ்வார் இங்கேயும் பாடுவார், அது பல இடங்கள்ல திருமதி ஆழ்வாரும் சரி நம்மாழ்வாரும் சரி வராக அவதாரத்தில் ஈடுபடுறார். ஏன்னா நமக்கு இடம் கொடுத்தவர் அவர் தானே, அந்த பூமியில் நாம் இருப்போம்னா அதுக்கு காரணம் வராக பெருமாள் தான். உன்னை பெற்று இனி போக்குவானோ உன்னை நான் இன்னும் விடுவேணும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்பறம் உன் விடுவேணும் அப்படிங்கிற அது நேர பூமியை எடுத்து மேலே வச்சுட்டேன். அதே பூமி அப்படியே சமுத்திரத்தில் வச்சு அதில் சிருஷ்டி நடக்கணும் மேலே மெதுவாக வைக்கிறேன். சபராகோ ரூபம் திருக்கோ பஞ்சமஜது ஒரு புராணத்தில் சொல்கிற கதை என்ன வேதத்தில் இருக்கு. சப்ருத்திவி மத ஆர்ச்சது தஸ்யா உபஹத்யோதமஜ்ஜத் தற்புஷ்கர பர்ணே பிரதயத் யத பிரதயத் தத் பிருத்திவியை பிருத்திவித்வம். அந்த பூமியை குத்தி எடுத்து சம் ஜலத்து மேலே அப்படி நல்லா ஆக்கி வச்சு திருடமாக இதில் சிருஷ்டி பண்ணுவோம்னு வச்சப்படினால்தான் அதுக்கு பிருத்திவின்னு பெயரம். பெருமாள் வந்து எத் தம்ஸ்பிராங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்திய ஸ்திதி அப்படிங்கிற பண்ண கூட அசைய விடாமல் நிறுத்திச்சிருக்க நான்றிலங்கிற அழுவ இன்னொன்று இப்படி எப்படி அசையலையே நான்றில ஏழ்மலை தானத்தவே நான்றில ஏழு கடத்தா அதுதான் அதனுடைய இடத்துல இருக்கு. என்னைக்குன்னா அப்பன் ஊன்றி எடுத்து எயிற்றில் கொண்ட ஒன்றே அப்படிங்கிற அது சினிமான அவதாரம் இது. ஜிதம் ஜிதந்தே ஜித யஜ்ஞ பாவனா த்ரயீந்தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நம யத்ரோமகர்த்தேஷு நிதிஞ்சுரத்வராக தஸ்மை நம காரணசூகராயதே. கணக்காதி மகரிஷிகள்லாம் வந்து பெருமாள் அவதாரம் பண்ணிருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு கை குப்பி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறானா ஜிதம் ஜிதந்தே முக்கு ஜிதம் ஜெயதே ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறேன். பல்லாண்டு தான் பாடணும் பகவானுக்கு தான் ஜெயம் பாட முடியும், வேறு யாருக்கும் ஜெயம் பாட முடியாது. பல்லாண்டுன்னு யாரை சொல்ல முடியும், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மனுஷால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதே. சதமானம் பவதின்னு வாத்திய சதமானம் பவதி சதாயு புருஷா நூறு வருஷ காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எஜமானன் கேட்டான். போய் நல்லா பாரு நூறுரூவா சம்பாவனை கொடுத்தா சதாயு ஆயிரரூபா கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ ஆயிரம் வருஷம் இருக்கணும்னு சொல்லும் நூறு வருஷம் இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டான். வாத்தியார் சொன்ன நூறு வருஷம்தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ லட்ச ரூபா கொடுத்தாலும் அதை தானே சொல்ல முடியும், லட்ச ரூபா கொடுத்தாங்கிறதுக்காக ஆயிரம் வருஷம் இருக்குன்னு சொல்ல முடியும், வேதத்தில் மனுஷனுடைய ஜீவிதம் அவ்வளோ தானே சொல்லியிருக்கு அப்படின்னு. ஆனால் பெருமாளுக்கு பல்ல ஆயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் வந்தாண்ட கொஞ்சம் நிலவன் கொண்டே இருக்கும். ஜெயம் பாடணும்னா பெருமாளுக்கு தான் பாடலாம். அதனால ஜிதம் ஜிதந்தே ஜிதயஜ்ஞ பாவம் யஜ்ஞ புருஷனாக இருக்க யஜ்ஞராக மூர்த்தி யாகத்தினுடைய அவயவங்கள்லாம் இவருடைய திருமேனியில் மொத்தமும் தெரியறதாம். இவர் தான் யஜ்ஞம் அப்படின்னு தெரியறதாம். யஜ்ஞோவை விஷ்ணு அப்படிங்கிறது வேதம், விஷ்ணு வை யஜ்ஞ அப்படின்னு மாற்றி சொல்கிறது. எதுவானாலும் யஜ்ஞமூர்த்தி அப்படிங்கிறது பகவான் தான்.
அதனால் அதை காமிக்கிறதுக்காக யஜ்ஞவராக மூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணுறா. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவ்யாய சர்வக்ருத வேக்ரியாத்மனே வைராக்ய பக்த்யாத்ம ஜனானுபாவித ஞானாய வித்யா குருவே நமோ நம. மாத்திரமில்லை வித்யா குரு, சகல மந்திரத்துக்கும் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ஞானப்பிரான் அப்படின்னு தமிழில் திருநாள் வராக பெருமாடுதான். ஞானப்பிரான எல்லால் இல்லை அப்படிங்கிற ஆழ்வான் முதல் பிரபந்தம் திருவிருத்தம் அருளி செய்யும்போது நிறையா நாயிகா பாவத்தெல்லாம் நிறையா சொல்கிற கடைசியில் எல்லாரும் கேட்டாலா ஆழ்வார் சுற்றி இருக்கிறவாளா உங்கள் திருவுள்ளம் என்னங்கிறத கடைசியிலையாவது சொல்லும், ஒரு சுருக்கமாக சொல்லும். உபன்யாசம் முடித்தாச்சுன்னா ஒரு மணி காலம் சாருமே புரியல, இப்போ நீர் என்ன சொல்ல வரீங்கிறது சொல்லும் அப்படின்னா ஆழ்வார் சொல்கிறார், ஈன சொல்லுமா நான் சொல்கிறத எடுத்துருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை என்னடா இதை போய் சொல்கிறானே நினச்சா நினச்சிக்கோங்க, எனக்கு அதை திக்கவே இல்லை. எரிதிரை வையம் முற்றவும் ஏன துருவாயிடந்த வீரான் இரும் கற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா உயிர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நான் கண்ட நல்லது ஞானப்பிரான்தான், வராகப் பெருவாய்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய சித்தாந்தம் இது. எப்போ திருவாய்மொழியிலையும் கடைசியில் வராக பெருமாள் தான் சேவிச்சாரோ, திருவிருத்தத்திலையும் கடைசியில் நான் கண்ட நல்லது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு இதை சொன்னாரோ, அப்போ நம்மாழ்வாருடைய சித்தாந்தம் இது அப்படின்னாச்சு. அதனால் எல்லாருமே வராக பெருமாளை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. காத்தால் எழுந்துக்கச்சே முதல்ல பூமியில் காலடி எடுத்து வைக்கச்சே வராக பெருமாளை நினைக்கணும், அவர் தான் இடம் கொடுத்துருக்கார் நமக்கு, அதனால் அதை நினைக்கணுமா. கிருத்தக்ஞா கோ நசேவேத குராராத்யம் அசாதுபி. நல்ல புத்தி இருக்கிறவா, நேர்மையான புத்தி இருக்கிறவா, கிருத்தஜதையோடு நடக்கிறவா வராக பெருமாளை சேவிக்காமல் இருக்க மாட்டான். கெட்ட புத்தி இருக்கிறவன் கிருத்தக்னனாக இருக்கிறவன் தான் சேவிக்காமல் விடுவான். அப்படி வராக பெருமாளுடைய ஆச்சரியமான அவதாரம் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார். அப்போவும் அங்கே ரெண்டு அசுரன் வந்தான், அந்த அசுரனை ஒரு அசுரன் வந்தான் அவனை கொன்னார் அப்படின்னா, அப்போ எங்கே அசுரன் வந்தான், ஆதி காலத்தில் இன்னும் மனுஷாலே ஒழுங்காக வரல, இங்கே தான் சிருஷ்டிக்க போகிற அசுரன் இங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை, ஜெய விஜயார் ரெண்டு பேர் அவள் வந்து சாபத்தினாலே கீழே வந்து அசுராளாக வந்தார், கிரண்யாட்சனாகவும் கிரண்யகசிப்புவாகவும். கஷ்யப பிரஜாபதிக்கு அதிதி திதி அப்படின்னு ரெண்டு பத்னிகள், திதியினுடைய குழந்தைகள்லாம் அசுரர்கள், அதித்தியினுடைய குழந்தைகள்லாம் ஆதித்யர்கள் அதாவது தேவர்கள் அப்படின்னு பெயர். அப்போ அந்த திதி மாதாவானவள் ஒரு நாள் கஷ்யப பிரஜாபதி கிட்ட எனக்கு குழந்தை வேணும், நீர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினாள். அவர் சொன்னார், அம்மா நீ ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனால் இந்த சமயம் சரி கிடையாது, இது பிரதோஷ வேலை, சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறார் அப்படின்னு இருக்கு. பிரதோஷ சமயத்தில் யாரையுமே சேவிக்கக்கூடாது, எந்த பெருமானையுமே சேவிக்கக்கூடாது, எந்த தேவனையுமே சேவிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு, அதனால் இப்போ கேட்காத அப்படின்னா. அவள் சொன்னால், இனிமேல் நீங்கள் தபஸ் பண்ணிட்டா நீங்கள் இனிமேல் எத்தனை வருஷம் கழிச்சு எப்போ வருவங்களோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினேன். சரின்னுட்டார். ஆனால் அப்ராயத்யா ஆத்மனஸ்தே தோஷான் மௌகூர்த்திகா துதம், இந்த முகூர்த்த தோஷம் இருக்குது, உனக்கும் ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியல, நான் சொன்னதையும் கேட்கலை, தேவர்களையும் மதிக்கலை, அதனால் அசுர குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்னு. உடனே கேள்வி வந்து சேவிச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்போ தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது அப்படின்னு கெஞ்சினா, எப்போ செய்த தப்போ உணர்ந்துருக்குதையோ, பெரியவாள்கிட்ட ஆதரவோடு இருக்கையோ, பகவான்கிட்ட ஆதரவோடு இருக்கையோ, அப்போது அந்த குழந்தைக்கு பிறக்கிற அடுத்த குழந்தை பரம பாகவதனாக பிறக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம செய்கிற காரியம் நம்ம குழந்தைகளை எப்படி பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தை பேர குழந்தை வரைக்கும் போகுது, அதனால் தான் கிரண்யகசிப்பு பிறந்து அதுக்கப்புறம் பிரகலாதன் பிறக்கிறார், திரும்பிட்டானா உடனே நல்ல குழந்தை பிறக்க முட்டார் அவர். அப்போ இந்த ரெண்டு பேர் கிரண்யாட்சன் கிரண்யகசிப்பு பிறக்கச்சு, அந்த கிரண்யாட்சனானவன் என்ன பண்ணுறான், நேராக போய் பகவானோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி மேலேயும் ஆகாசத்துக்கு கிழியும் இப்படி இப்படி வந்துட்டுருக்கான். இந்த பூமியை அப்படியே சுருட்டி உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டேன் அப்படின்னு சமுத்திரத்துக்குள்ளே போட்டுவிட்டு பகவானை தேட போகிறேன் அப்படின்னு போகிறான்.
நாரதர் வந்து பார்த்து சொல்ல, நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். நான் ஹரியை தேடி போகிறேன்னா அவர் கீழே இருக்கார் பாரு அப்படின்னா, உடனே கீழே வந்தேன் பார்த்தா வராக ரூபமாக இருக்கார். அகோபதாயம் வனகோச்சரோ மிருக அப்படின்னா, இதேனா ஹரி ஹரின்னா கடைசியில் பார்த்தா அவர் காட்டு பண்ணியை போய் காமிக்கிறாரு அப்படின்னா, பகவான் சொன்னார் நான் காட்டு பண்ணி இருக்கட்டும், நீ வீட்டு நாய் படவா, நீ என்ன நினச்சின்னு இருக்கன்னு யுத்தத்துக்கு போன, ஒரு பூமியை சமுத்திரத்துக்குள்ளே போட்டு வந்திருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி. இதில் ஒரு ரகசியம் இருக்குது சுவாமி, தேசியன் அழகாக சொல்கிறார். வர அந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கான் இல்லையா, பூமியை நன்னா சுருட்டி சமுத்திரத்துக்குள்ளே போட்டுட்டான்னு ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சொன்னால் நம்ப வேண்டாம்ட்டார். பின்ன என்ன கேட்டால், ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின்னே ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேது காமே அந்தரிஹிதே தர குணாத் அபலாஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனமப்யனைஷீஹி. பெருமாள் வந்து சிருஷ்டி பண்ண உடனேயே தாம் ஒரு அவதாரம் எடுத்து ஜனங்களுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த பூமாதேவி என்ன பண்ணார், இவர் என்றைக்கு அவதாரம் பண்ணி என்றைக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணுறதோ, இந்த பூமியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஹிதோபதேசம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் அவரை சீக்கிரமாக அவதாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சார். அவரோட புத்துன சமுத்திரத்துக்குள்ள விழுந்துட்டார் பூமாதேவி, அவரே சமுத்திரத்துக்குள்ளே விழுந்துட்டார். இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து இவர் சமுத்திரத்துக்குள்ளே தள்ளணும்னு நினச்சா இல்லையா, அதுவும் பூமாதேவி தானே போய் சமுத்திரத்துக்குள்ளே ஓய்ஞ்சின்ற சமயமும் சரியாயிடுச்சு ஒரே சமயமாக, அப்போ நான் தான் பண்ணேன் நடிச்சுட்டேன் அப்படின்னு இவன் மனசு கூட நினச்சுட்டான். அதான் பவத்விதான் மிருகையே கிராமசிம்மானு அப்படிங்கிற, நீ என்னடா கிராமசிம்மம், கிராமசிம்மான தெருநாயின்னு அர்த்தம், தெருநாய்க்கு கிராமசிம்மங்க சம்ஸ்கிருதத்தில், ஏன் திருமொழியோ, அந்த தெருநாய்க்கு அந்த கிராமத்துக்கு தான் தான் சிங்கம்னு எண்ணம் இருக்கு, மற்ற மாதிரி கிடையாது. தெருவில் இருக்கோ பார்த்தா தெரியும், ஒரு ரெண்டு நாய் இருக்கும் இல்லை நாலு நாய் இருக்கும், வேறு தெருவிலேருந்து ஒரு நாய் அந்த தெருவுக்கு வரட்டுமே, வந்த உடனே ஒரே நாலு கால் பாய்ச்சல் வள்ளு 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 வள்ளுன்னு குறைச்சி 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 தீர்த்துடும். வெளி தெருவிலேருந்து வந்த நாய் இருக்கலையோ அதை குறைச்சி குறைச்சி அதை துரத்திட்டு போய் அதை தெருவை விட்டே ஓட துரத்தி தெரு கோடிக்கு துரத்தி அது தெருவுக்கு அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி திரும்பும், அப்படி திரும்பி வரைச்சா நாய் வர அழகாக பார்க்கணும், நாங்கள் தொங்க போட்டுனேன் ஆ இந்த தெருவுக்கு நான் தான் ராஜா, என்னை மீறி யார் வர முடியும் அப்படின்னு அந்த பாவனையோடு வரும். அது இன்னும் ஒரு பயம் வர முடியாது இந்த தெருவில் அப்படின்னு அந்த தெருவுக்கு தன்னை ராஜாவாக நினச்சிட்டுருக்கேன், காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி இந்த தெருவுக்கு நான் சிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் நீ நினச்சிட்டு இருக்க படம், இந்த தெருவுக்கு நாளைக்கு என்ன சம்பந்தம், இந்த தெருவை சிருஷ்டிச்சுதா அது, ஏதோ நினச்சிட்டு இருக்க நீ அப்படி நினச்சிட்டு இருக்க, பெரிய யுத்தம் பண்ணி அவனையும் சம்ஹாரம் பண்ணார். எய்தம் ஹிரண்யாக்ஷமதம் மகாத்பூதம் விக்ரீடிதம் காரண சூகராத்மனான் பலஸ்தி அழகாக சொல்கிறது. இந்த வராகாவதார பெருமாளுடைய சரித்திரத்தையும் ஹிரண்யாக்ஷ வதத்தையும் யார் கேட்கிறாரோ, ஸ்ருணோதி காயத்ய அனுமோதசேஞ்சசாம், யார் கேட்கிறாளோ யார் சொல்கிறாளோ யார் நன்னா இருக்குன்னு தலையாற்றாளோ எல்லாருக்குமே விமுச்சதே பிரம்மவதாதபி த்விஜஹ, பெரிய பாபங்கள்லாம் போகும். அது மாத்திரமில்லை, பிராணேந்திரியானாம் யுதிசௌரியவர்தனம் நாராயணோந்தே கதிரங்க சிருண்வதாம், யார் கேட்குறாளோ அவளுக்கு கடைசி காலத்தில் பகவான் நாராயணன் வந்து கூட்டுப்பார், வராக பெருமாள் வந்து கூட்டுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு பூமாதேவியே அப்படி மூக்கு நுண்ணியில் வச்சுன்னு இருக்கார் இல்லையா பூமாதேவியை, அப்போவே பூமாதேவி அழுதாரா, வராக பெருமாள் வந்து அந்த பூமாதேவி மேலே இருக்கிற பாசி படிஞ்சிருக்கு அதை அப்படியே தொடச்சி விட்டாரா, மெதுவாக ஜலத்தில் இருந்தபடியான பாசி படிஞ்சிருக்கு, அந்த பாசியை மெதுவாக தொடச்சி விட்டு என்னமா வேணும் எதுக்காக அழற அப்படின்னு கேட்டார். மற்றதே சர்வபூதானாம் லகூபாயம் வத பிரபுங்கிறா, என்னுடைய மடியில் குழந்தைகள்லாம் சிருஷ்டிக்க போகிறீர் இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு லகுவாக ஒரு உபாயம் சொல்லும், தியானம் பண்ணணும் யோகம் பண்ணணும் சொல்லாதீ, குருவி தலையில் பணங்கா வச்சா மாதிரி என் குழந்தைகள் இதெல்லாம் செய்யாது, அதெல்லாம் தேவர்களுக்கு வச்சுக்கோங்க ரிஷிகளுக்கு வச்சுக்கோங்க, எங் மடியில் இருக்கிற மனுஷர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, லகுவாக ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னா பெருமாள் சொல்கிறார். பூமி பிராட்டிக்கிட்ட அப்போ தான் வராக புராணம் மருளிச்சு ஆச்சரியமான புராணம், அதான் ஞானப்புரம், அதனால தான் வித்யா குருன்னு பெயர் ஞானப்பிரான் அப்படின்னா, வராக புராணத்தில் இல்லாத விஷயம் கிடையாது, அந்த கைசிக மகாத்மியம் வராக புராணத்தில் இருக்குது, திரும்ப பிரச்சாரம் வராக புராணத்தில் இருக்குது, சர்மஸ்லோகம் வராக புராணத்தில் இருக்குது,
பல விஷயங்கள் இருக்கு. சாத்விகமான புராணம் பெருமாள் சொன்னார், அம்மா ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அப்படின்னு ஆரம்பிச்சு, மனசு நன்னா இருக்கும் போது, சரீரம் நன்னா இருக்கும் போது என்னை யார் நினைக்கிறானோ அவனுடைய கடைசி காலத்தில் அவனுடைய சரீரம் ஒன்றுமில்லாமல் இட்ட கால் இட்ட கைகளாக இருக்கும்போது, அவன் மனசினாலே பகவானை கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் அவனை நினைக்கிறேன் அப்படின்னு அவனை நினச்சி நான் அவனை கூப்பிடுறேன். தாத்து சாமியே ஸ்மிதோ ஸ்மர்த்த விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து பாஷாண காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி சபராம் கதிம். ஒரு சின்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிற பெருமாள், நான் வந்து கூட்டுக்கிறேன் உன் குழந்தைகளை, ஆனால் ஒரே ஒரு ஒப்பந்தம், அவன் நன்னா இருக்கும்போது என்னை கொஞ்சம் கவனிச்சுன்னு சொல்லு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். மனசு இருக்கலையோ, சரீரம் இருக்கலையோ, நான் தான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் உனக்கு வேண்டிய சரீரத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு வேண்டிய கையை கொடுத்துருக்கேன், உனக்கு வேண்டிய திரவியங்களை கொடுத்துருக்கேன், உன் கையினாலே கை கூப்பி தலையினாலே தலை வணங்கி ஒரு சரணாகதி ஒன்று பண்ண சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், அந்திம ஸ்மிருதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கூட்டுக்கிறேன்னு சொன்ன பெருமாள் வராக பெருமாள். அதனால் நாராயணோந்தே கதி, இந்த வராக பெருமாள் தான் கடைசியில் நமக்கு கதி. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியான் ஆண்டவராக சொல்கிறேன். மானமில்லா பன்றின்ட்டார், மானமில்லை அளவில்லைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மானம் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். தேசுனை தேவர் திருவரங்கச் செல்வனால் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. எத்தனை திடமான வார்த்தை, யார் பேர்க்க முடியும் இந்த வார்த்தையை? ஏன்னா அகம் ஸ்மராமி மத்பக்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, வேற ஏதாவது வார்த்தை சொன்னால் பரவாயில்ல, சரி எல்லாம் பார்த்துக்கலாம், அவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், சில பேர் சொல்லுவாள் இல்லை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லாமல் அகம் ஸ்மராமின்னு அடித்து சொல்லியிருக்கான். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு அடித்து சொன்னார் இல்லையா. நான் வராக பெருமாள் அருள் செய்த இந்த வார்த்தை நமக்கு உபஜீவியம், வராக பெருமாள் தான் இடம் கொடுத்த, பூலோகத்தில் இடம் கொடுத்தவரும் வராக பெருமாள் தான், ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் நமக்கு இடம் கொடுக்கிறவரும் வராக பெருமாள் தான் அப்படின்றபடினால அவருக்கு சமம் யாரும் கிடையாது. வராகாவதார சரித்திரத்தை சொன்ன அதுக்கப்புறம் அங்கே சிருஷ்டி நடத்தினார். இப்போ சுவயம்பூவனும் அங்கே சிருஷ்டி பண்ணணும். சுவயம்பூவனுக்கும் அந்த சத்ரூபாவுக்கும் மூணு பெண் குழந்தைகள் பிறந்தார். ஆகூதி அப்படின்னு ஒருத்தர், அவளை ருச்சிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்து தேவஹூத்தின்னு ஒருத்தி, அவர் கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்து பிரசூத்தின்னு ஒருத்தி, அவரை தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரியம்பரதர் உத்தானபாதர் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள், ஆண் குழந்தைகள் மொத்தம் அஞ்சு பேர். இவா மூலமாக தான் இனிமேல் மேலே வம்சங்களே வரப்போகும் பூர்த்தியாக, கதைகள் எல்லாமே இவாளை தொடர்ந்து தான் வரப்போகும். அதில் தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பகவான் வந்து கபிலாவதாரம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கர்தம பிரஜாபதியை வந்து நீர் பிரஜா சிருஷ்டி பண்ணணும், அது வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரீயோடு சேர்ந்துருந்து சிருஷ்டி பண்ணணும் தான் ஆரம்பம் இப்போ. அதனால் ஒரு விவாகத்தை பண்ணிட்டு நீர் வந்து பிரஜா சிருஷ்டி பண்ணும் அப்படின்னா உடனே அவர் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல பத்திரி வேணுமோ இல்லையோ, அதனால் அதுக்காக எதுவானாலும் தபஸ் தவிர வேறு தெரியாது அவருக்கு, அதுதான் மார்க்கம் அவருக்கு. ஒரு 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணார், தீர்க்கமான தபஸ் பண்ணார். பெருமாள் நேரம் வந்த, என்ன உமக்கு என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் நேரம் கேட்குற, அனுரூபமான பாரிய வேணும். பெருமாள்கிட்ட இவருக்கு யாரும் கேட்டதில்லை, இதை இவர் தான் கேட்குற. எனக்கு இவர் தபஸ் பண்ணுறவர் இல்லையா, இவருடைய தபஸுக்கும் பங்கம் வராமல் இருக்கணும், சிருஷ்டியும் நடக்கணும், அப்படி இறக்கணும்னா அப்போ ஒரு அனுரூபமான பாரிய தான் வேணும். ததா சசகம் பரிவோடு காமகா சமானசீலம் கிரகமேதேனும், சமானசீலையாக இருக்கணும், கிரகமேதியாக இருக்கணும், கிரகாசிரம தர்மத்தை புரிஞ்சின்றவளாக இருக்கணும், ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தபஸ் பண்ணுறேன் 10,000 வருஷ காலம் பண்ணாராங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
பத்தாயிரம் வருஷம் காலம் தபஸ் பண்ணால் நல்ல மனைவி கிடைப்பாள் அப்படிங்கிறது தெரியுது. பெருமாள் வந்து சரி ஆசிரியமாக கருட வாகனத்தில் வந்து சேவை கொடுத்துட்டார். சரி உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், நானே வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தொடர்ந்து உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ வந்து மனு வந்து தன்னுடைய பெண் தேவகுதியை கூட்டின்னு நேராக அங்கே வந்து உமக்கு பெண்ணை கொடுக்குறேன், இவளும் உமை நல்ல பாகவதராக வேணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. உமை கேள்விப்பட்டதுலேருந்து உமக்கிட்டேயே சித்தத்தோடு இருக்கா அப்படின்னு உடனே ரொம்ப பாக்கியம் நீரே வந்து கொடுக்குறேங்கிறதுக்காக அந்த பெண்ணை விவாகம் பண்ணிட்டா. அது ஆத்யோ வைவாகிகோ விதின்னு உலகத்தில் முதல் விவாகம் அதுதான். உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உடனே பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பரியச்சரத் பிரீத்யா பவாதீவ பவம் பிரபும். அவ அப்பா இந்த தேவகூதி அம்மா இருக்கா இல்லையா, அவள் அப்பாவும் அம்மாவும் ஊர் கிளம்பி போயிட்டா, இவரோ காட்டுக்கு போயிட்டார், இவர் தனியாக இருந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னா யோசிக்கலை. ரொம்ப பிரீத்தியோடு கூட அவருக்கு வேண்டிய சுசூஷைகள் எல்லாம் மொத்தமும் பண்ணார். பதிம் பரியச்சரத்து பிரீத்தியா, இப்படி அநியாயம் பண்ணுறாரு, கல்யாணம் ஆனோடனே தபசுன்னு போய் உட்காண்டா இதுக்காக கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கோபிச்சுக்கலையா. விஸ்ரம்பேன ஆத்மசௌச்சேன கௌரவேன நயேனச்ச, ஒரு மனசுக்குள்ள ஒரு விஸ்ரம்பு, ஒரு விஸ்வாசம், ஒரு சுத்தி, ஒரு கௌரவம், ஒரு சௌஹார்த்தம், இதெல்லாம் ஒரு பதி சுஸ்ரூஷான சுஸ்ரூஷையோடு முடிகிறதில்லை. சுஸ்ரூஷையா சௌஹுருதேன வாச்சா மதுரையா சபோக, வாக்குனாலே மதுர வாக்கு பேசணும், மனசினாலே பிரீத்தியாக இருக்கணும், இதெல்லாம் சேர்த்து தான் சுஸ்ரூஷான்னு பெயரும். அவர் ஆச்சரியமாக சுஸ்ரூஷை பண்ணுறாரா, அவருடைய அந்த கர்தம பிரஜாபதிக்கு அவர் ரொம்ப காலம் தபஸ் பண்ணுறார். பல வருஷ காலம் ஆனப்புறம் திடீர்னு இப்படியே மெதுவாக பார்த்த, பக்கத்தில் ஒரு பெண் நிற்கிறாள், நீ யார் அப்படின்னு கேட்ட. நன்னா இருக்கே இப்படி கேட்குறதா, பத்தினியை பார்த்து யாருன்னு கேட்பாளா அப்படின்னா, உடனே அப்போ தான் ஞாபகம் வந்தது, கல்யாணம் பண்ணும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது, இப்போ வாடி ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப வயசாகி போய், அப்போ தான் அவருக்கு ஸ்புரிச்சது, அம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை விவாகம் பண்ணிட்டு உனக்கு அநியாயம் பண்ணியிருக்கேன், நான் ஏதோ என் சொந்தக்காரியம் தபஸ் பண்ணிருக்கேனே தவிர உனக்கு ஒரு க்ஷேமம் கூட பண்ணலையே அப்படின்னு தன்னை தானே நொந்துண்டார். நீயா தபஸ்வினியாக இருக்க, எனக்கு மேலே தபஸ் பண்ணுறவளாக இருக்க, நீ நான் பண்ணுற தபஸ் இருக்கட்டும், நீ பண்ணுற தபஸ் பெரிய தபஸ் என்று கேட்டால், எதுலேயுமே ஆசை இல்லாமல் எனக்கு சுசூஷம் பண்ணிருக்கு இல்லையா, அது உத்தமமான தபஸ் அப்படின்னு நொந்துண்டு, சரி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தபஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுடலாம், நாம் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னார். இவன் சொன்னால், ஆமாம் இந்த வயசில் என்ன சௌக்கியம் வேண்டி கிடக்கிறது, அதுக்கான வயசு வேண்டாம், ரொம்ப கிழவியாக இருக்கேன் நான், இப்போ போய் என்ன இருக்கேன்னா அதுவும் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வா அப்படின்னார். அங்கே போய் குளித்து அப்படி எழுந்து வச்ச பார்த்தான்னா அவள் பழைய ரூபத்தில் விவாகம் பண்ணச்ச எப்படி இருந்தாலும் அப்படி இருக்காள், அவளுக்கே நம்ப முடியல. இது என்ன சுற்றி பார்த்தா இவளுக்கு வேலைக்காரிகள் நிறையா பேர், இவ்வளோ நல்லா குழுப்பாட்டி நல்ல வஸ்திரங்கள்லாம் வச்சு, இவளை கூட இருக்கக்கூடிய ஒரு மகாராணி மாதிரி பக்கத்தில் நிறைய பேர் இருக்கா. இவளுக்கு சந்தேகம் வந்துட்டு, இவர் என்னென்ன மாயெல்லாம் பண்ணுறாரு இப்படி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா, அவரும் கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கார், வா ரெண்டு பேருமா ஹனிமூன் போகலாம் அப்படின்னா, அவள் வேடி இப்படி பார்த்தா என்ன அதுன்னு பார்த்தா, அதோ பாருங்க நமக்கு ஒரு விமானம் ஒன்று வச்சுருக்கேன், அந்த விமானத்தில் அவரையும் கூட்டி உட்காந்து வச்சுட்டு ஆகாசத்தில் ஆனந்தமாக சஞ்சரித்து அதில் கீழே பார்த்தா வட்டமாக ஒன்று தெரிஞ்சுதான், அதுதான் பூமின்னு காமிச்சார் அப்படின்னா அந்த அவசரம் போயிருக்கேன். அதை அங்கே போய் இப்படி லோகங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி இப்படியே பல இடத்துக்கு போனார், ரொம்ப சௌக்கியமாக ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தா, இப்படி எல்லாம் நல்லா சந்தோஷமாக ஆச்சா திருப்தி ஆச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னால், போய் மறுபடியும் பல இடத்துக்கு போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுவே பழக்கமாகிடுது, அதில் இருக்கிற ருச்சி எதுலேயுமே இல்லை, போய் தபஸ் பண்ணலாம், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறுபடி திருப்படியும் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தார். வந்து இவர்களுக்கெல்லாம் நிறையா குழந்தைகள்லாம் பிறந்தா, பெண் குழந்தைகள்லாம் நிறையா பிறந்தார். ஒரு நாள் அவர் வைராக்கியத்தோடு கூட போகும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் காட்டில் சன்னியாசம் வாங்கிட்டு காட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் கிளம்பினார். அப்போ எதிர்க்க போய் நிற்கிறார் இவர் தேவகூ, கை கூப்பிட்றாள், பிரம்மன் துஹி த்ரிஹி துப்யம்
விமிருக்யா பதய சமாக மூணு பிரார்த்தனை வைக்கிறார். முதல் பிரார்த்தனை பிரம்மன்னு கூப்பிட்டு, சுவாமி இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கணவர்கள் தேட வேண்டாமா, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா, சன்னியாசத்துக்கு போயிட்டா என்ன அர்த்தம், இந்த ஒரு கடமை இருக்கே அப்படிங்கிறத வினயத்தோடு சொல்கிறார். அப்புறம் தொயி பிரவ்ராஜிதே வனம், எனக்கு ஒருத்தன் வேண்டாமா, எனக்கு ஒரு பையன் வேண்டாமா, இவளுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீயும் சன்னியாசத்துக்கு போயிட்டீர் அப்படின்னா, அப்போ எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு புத்திரன் ஒருத்தன் நீ கூட இருக்கிறதுக்கு வேண்டாமா அப்படின்னு ரெண்டாவது கேட்டார். மூணாவது கை கூப்பிட்டு கேட்குற பகவன் அப்படின்னு, சுவாமி வன்சாகம் பகவதா, நீர் என்னை ஏமாத்திட்டீர் அப்படின்னா. மூணாவது வஞ்சிதா, ஏன் அப்படின்னா, அவர் பார்க்குற ஏமாத்திட்டேனா என்ன அப்படின்னா, இத்தனை சௌக்கியம் கூட இருந்தால் இத்தனை நாள் இருந்த, இப்போ மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு நீர் போகிற இல்லையோ, எதுக்காக போகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சௌக்கியம் மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறதுக்கு தானே போகிறார், அது எனக்கு கிடையாதா, அது என்ன உங்களுக்கு மாத்திரம் சொத்தா, கூட இருக்கிற எங்களுக்கு அது கிடையாது, பகவதானந்தங்கிறது எங்களுக்கு கிடையாது, எங்கள் அப்பா சுவயம்பூமனு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பரம பாகவதற்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், நானும் ஒரு பரம பாகவதர் விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்காக விமானத்தில் போகிறதுக்காக, இந்த பாகவதர் கல்யாணம் பண்ணிட்டால் நமக்கும் பாகவத தர்மங்கள் கிடைக்கும் அப்படின்னும், அவருக்கு கிடைக்கிற மோட்சம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம், அப்படி இருக்கச்சே என்னை ஏமாத்திட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம், நமக்கு கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாமா, இதுக்கு தானே கல்யாணமே நடக்கிறது, விவாகத்தில் கல்யாணத்தில் திருவாராதன பாத்திரங்கள்லாம் கொடுப்போம், சீரில் பஞ்சபாத்திரங்கள் அஞ்சு பாத்திரம் அதோட பஞ்சபாத்திரம் ஒன்று, இதெல்லாம் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, திருவாராதனம் பண்ணுங்கிறதுக்காக பெருமானையும் ஏழை பண்ணி கொடுத்து பாத்திரங்களையும் வச்சுப்பாங்க, லாக்கரில் வைக்கிறதுக்கு கொடுக்கலையே, திருவாராதனம் பண்ணுறதுக்கு தானே எல்லாம் கொடுக்குறது, எல்லாமே வைத்தியமாக தானே நடக்கணும், அதனால் அப்படிப்பட்ட வரனாக பார்த்து எங்கள் அப்பா கொடுத்தது அதை நீர் செய்யலைன்னா அப்போ ஏமாற்றிட்டேன், கல்யாணம் பண்ணியும் என்னை ஏமாற்றிட்டான்னு அர்த்தமாகும் அப்படின்னா, அவர் திரும்பிட்டார், போன இருந்தவர் இதை கேட்ட உடனே திரும்பிட்டார், இப்போதான் ஞாபகம் வருது பகவான் சொன்னார் நானே வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பகவானுமே அவதாரம் பண்ணுவார் அப்படின்ட்டார், குழந்தைகளுக்கெல்லாம் விவாகம் பண்ணார், அப்புறம் அவளுடைய குழந்தையாக பகவானே வந்து அடுத்து அவதாரம் பண்ணுறார், கபிலர் அப்படின்னு அவதாரத்துக்கு இல்லாமல் வெள்ளையாக ஒரு மூர்த்தி, எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார், குழந்தை பிறந்த உடனேயே இவர் பகவான் அவதாரம் பண்ணுறான்னு இவருக்கு தெரியுமான அப்படின்னால, பரம்பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் திரிவிருத்தம் லோகபாலம் ஆத்மானுபூத்தியானுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்யே, ஸ்தோத்திரம் பண்ணுற கபில ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சேவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு உடற்க சன்னியாசத்துக்கு போயிட்டேன். அந்த குழந்தை இருக்க எப்போ பகவானே உன் பக்கம் இருக்கானோ அப்புறம் நான் எதுக்கு, அவகிட்ட சொன்னார் பகவானே குழந்தையாக பிறந்திருக்கேன் இல்லையா, அவர் வேண்டிய உபதேசங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த கபிலர் வந்து இந்த தேவஹூதி அப்படிங்கிற தன்னுடைய மாதாவுக்கு உபதேசம் பண்ணுறதுதான் கபிலோபதேசம் அப்படின்னு பெயர், உபதேசம் பண்ணுறதுக்காகவே எடுத்த அவதாரம் இது. கபிலஸ்தத்துவ சங்கியாதா அப்படின்னு வரும், தத்துவங்களையெல்லாம் காண்பிக்கிறவர் அவர், பெருமாளி அவதாரங்கிறத சகஸ்ரநாமத்திலே மகர்ஷிகி கபிலாச்சாரியா கிருதஜ்ஞோ மேதினிபதின்னு வரும், அவருடைய அவதாரத்தை சொல்கிற கட்டத்தில் தேவகூதி அம்மாவுக்கு ஆச்சரியமாக உபதேசம் பண்ணுற கபிலர் சொன்ன தத்துவங்கள் நம்மளும் ஒத்துன்றிருக்கோம், அதில் பெரிய வித்தியாசங்கள் உண்டு, அதில் சீபாஷ்யத்தில் விசாரம் பண்ணியிருக்கான், கபிலர் சொன்னதில் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு, பிரதானமானது என்னன்னா தத்துவ சங்கியாதா அப்படின்னா தத்துவங்களை எண்ணி கொடுத்தவர் நமக்கு, மொத்தம் 24 தத்துவம் பிடிச்சிக்கோன்னுட்டார், பிரகிருதிகி மகத் அகங்காரம் ஏகாதச இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் சேர்த்து மொத்தம் 24 அச்சேதன தத்துவம், அச்சேதனம் 24 இருக்கான், 25வது ஜீவன் அப்படின்னுட்டான், 26வது பெருமாள் அப்படின்னுட்டான், தம் ஷட்விம்சகமித்யாஹு சப்தவிம்சமதாபரே, பெருமாளுக்கு ஷட்விம்சன்னு பேரே உண்டு, 26வதான்னு அர்த்தம், அது பேரை வச்சுட்டா பரவாயில்ல, 26ன்னு சொன்னால் பெருமாள், இந்த ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது அதே பார்த்தா தெரியும், பேரை சொல்ல மாட்டேன் நம்பர் மாத்தம் சொல்லுவேன், 5, 6, 7 அப்படின்னு, 26 அப்படின்னா பெருமாள் திருநாமாவது, பெருமாள் தன்னை சொன்னதை நினச்சிப்பார் போல இருக்கு, எண்ணினும் வரும் எண்ணினி வேண்டுங்கிற ஆழ்வார், நீ நம்பரில் சொன்னால் கூட வருவார்னு அர்த்தம், அதுக்கு பெருமாள் இங்கே இந்த நரசிம்ம அவதாரத்தில்
ஷஷ்டன்னு ஒரு திருநாமம் வரும் நரசிம்மனுக்கு. ஷஷ்டன ஆறாவதுன்னு அர்த்தம். என்ன வியாக்கியானத்தில் பார்த்தான்னா பஞ்சபூதங்களையும் நியமனம் பண்ணுறவன், அதனால ஷஷ்டன்னு திருநாமம் அவனுக்கு. அந்த மாதிரி இந்த 24 தத்துவம் 25 தத்துவமான ஜீவனையும் சேர்த்து வச்சு நிர்வாகம் பண்ணுறபடினால 26வது பெருமாள் இருக்கான் அப்படின்னு இதை அந்த நம்பர் எடுத்து சொன்னவரான பிரியால கபிலாக தத்துவ சங்கியாதா அப்படின்னு பெயர். 24 தத்துவமாக இருக்கிற அந்த பிரகிருதியை தான் நாம் சரீரத்திலையும் வெளியிலையும் போக்ய போகோபகரண போகஸ்தான சமிருத்தம் அப்படின்னு போக்யம் போகோபகரணம் போகஸ்தானமாக மொத்தமும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் மொத்தம் அதுதான் இருக்கும். அந்த 24 தத்துவம் பெருமாளுடைய திருமேனில ஆபரணங்களாகவும் அஸ்திரங்களாகவும் அப்படி இருக்கான். அதுதான் சொல்லும்போது சுவாமி தேசிய அழகா ஒரு விஷயம் சொல்ற, பெரிய ரகசியம் ஒன்று சொல்றார். புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருமாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ்வரைவாக ஆங்காரங்கள் சார்ந்தும் சங்காக மனம் திகிரியாக இருடி கங்கள் இறைந்தும் சதங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடனுருவாமரையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. 24 தத்துவம் அவன் சரீரத்தில் பெருமாள் திருநெல்வேலியில் இருக்கு. நமக்கு இந்த 24 தத்துவம் தான் போக தத்துவம், அனுபவிக்கிற தத்துவம். இதெல்லாம் தாண்டி மீண்டும் 25வது நாம் இருக்கோம் இல்லையா, நாம் நினைக்க வேண்டியது இதையும் மீண்டும் 26வதா பகவானை நினைக்கிற மொழியோ அதை காமிக்கிறது தான் இங்கே 24 படி இருக்கு. இங்கே இந்த 24 படியும் 24 அச்சேதன தத்துவம். இந்த 24 படி தாண்டி போறவன் ஜீவன் தான் 25வது, மேலே இருக்கிற பெருமாள் தான் 26வது. ஆனால் இந்த 24 தத்துவத்தையும் தாண்டி போய் அந்த ஜீவனானவன் பரமாத்மாவை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெருமாளில் இருக்கிற தத்துவம். அதனால தான் இந்த பாசுரத்தில் இந்த 24 தத்துவத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட கண்ணன் கரிகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. இந்த கபிலர் சொன்ன தத்துவம் இருக்கோ இல்லையோ அதை நேர காம்பிக்கிறவன் பெருமாளா இவர் தான். அங்கே அவர் உபதேசமாக பண்ண இங்கே நாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நித்தம் 24 படி ஏறி பெருமாளை சேவிச்சுருக்கோம் காமிக்கும். இப்படி தத்துவங்களை சொன்னார், அடுத்தது யோகங்களை சொன்னார், அடுத்தது தர்மங்களை சொல்கிறார், அடுத்தது வைராக்கியத்தை சொல்கிறார், பல விஷயம் சொல்கிறார். கபிலோபதேசங்கிறது ரொம்ப பெருசு. யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யோகம் அப்படின்னா கண்ணை மூடிண்டு இப்படி மனசை ஒருமுகப்படுத்திட்டு அப்படியே எத்தனையோ மணிக்காலம் பகவானை சிந்தை பண்ணிட்டு இருக்கிறது யோகம்ங்கிறது இருக்கட்டும், அதுதான் யோகம்னு இல்லை. யோகத்துக்கு ஆரம்பம் ஒன்று இருக்குது. முதல்ல யோகத்துக்கான ஒரு தகுதி வேணும் இல்லையா, கெப்பாசிட்டி வேணும் இல்லையா, யோகம் பண்ணுறதுக்கான யோகியதை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா யோகத்துக்கான குவாலிஃபிகேஷன் நான் சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஸ்வதர்மாச்சரணம் பக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வல்லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரணார்ச்சனம் கிராம தர்ம நிவிருத்திஷ்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா மிதமேத்யாதனம் சஸ்வதி விவிக்த க்ஷேம சேவனம் அஹிம்சாரதி. ஆச்சரியமாக சொல்கிறார், ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும், விதர்மத்தில் ஈடுபாடே இருக்கக்கூடாது, இதெல்லாம் யோக்கியதை. தெய்வாலத்தேன சந்தோஷம், பெருமாள் என்ன கொடுக்குறாரோ அதில் திருப்தி. மகான்களை பூஜிக்கணும், ஆத்மவிச்சரணார்ச்சனம் பெரியவா யாராவது வந்தால் அவளை பூஜிக்க கற்றுக்கணும். கிராமிய தர்மங்களில் ஈடுபாடு, டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது அதெல்லாம் விடணும். மோட்ச தர்மத்தில் நல்ல கதைகளில் ஈடுபாடு வளர்த்துக்கணும். மிதமேத்தியாதனம் சுத்தமாக பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி வரக்கூடிய சுத்தமான ஆகாரத்தை ஏறும், அதுவும் மிதமாக சாப்பிடணும், அதிகமாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை, திட்டமாக சாப்பிட்டு திட்டமாக தூங்கிட்டு யார் இருக்கானோ அவனுக்கு தான் யோகம் வரும்னார் கிருஷ்ணன் பகவத்கீதையில். தூங்காமல் இருந்தாலும் யோகம் வராது, ஒரேடியாக தூங்கினாலும் யோகம் வராது, அதனால் திட்டமாக இருக்கணும்னார். விவிக்த க்ஷேம சேவனம் கும்பல் இருக்கிற இடத்துல போய் ஒம்படிக்காமல் ஏகாந்தத்தில் பகவானை நினச்சின்னு இருக்கணும், அகிம்சையில் ஆசை இருக்கணும்னு நிறைய சொல்கிறேன். இதெல்லாம் தான் யோகம். இந்த யோகம் வந்தப்புறம் தியானம் பண்ணணும். பதஞ்சலி மகரிஷி யோகசாஸ்திரத்தில் யோகத்தை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கார், ஞானத்தை பற்றி சொன்னார், தர்மத்தை பற்றி சொன்னார், வைராக்கியத்தை பற்றி சொல்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும் போதே எப்படி இருக்குது தெரியுமா, உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கர்ப்பம் எப்படி வளருதுன்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு வைராக்கியம் உண்டாகிறதுக்கு தான், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறதாம், அதுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, எனக்கு போய் இப்படி ஒரு கதி வந்திருத்தேன்னு பிரார்த்திக்கிறது. தேக்கிய தேக விவரே ஜடர அக்னாசிற்கு விண்மூத்திர கூப்பபதி தோஷதேக அப்படிங்கிறது பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. அந்த குழந்தை 10 மாத குழந்தை பகவான், அதுக்கு பகவானை பற்றி தெரியும்,
தாங்க இருக்கோங்கிறது தெரியும், தான் இருக்கிற இடம் தெரியும், தனக்கு என்ன ஆகாரங்கிறது தெரியும், புளிப்பு தெரியும், உப்பு தெரியும், வெளியில் ஏதாவது சப்தம் கேட்டால் தெரியும், வெளியில் சப்தம் கேட்டால் பயப்படும், இந்த சுத்தம் 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 வெளியில். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது, எம்பெருமானே எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்த வாஸ்தவம், இந்த சரீரத்தை போய் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போய் வச்சேன், உனக்கு இடமா கிடைக்கல, ஒரு சரீரத்தை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காம தேகி அந்நிய தேகமி வரே, இன்னொரு சரீரத்தில் இடமில்லாத இடத்துல ஒரு சின்ன இடத்துல போய் நான் உட்காத்தி வச்சிருக்கேன். ஜடராக்னி நாசிற்கு ஒரே தகிக்கிறதுப்பா, உள்ளுக்குள்ளே தாபம் தானே இருக்கும், ஜடராக்னி தானே இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரே சூடு இருக்கணும் இல்லையா, டெம்பரேச்சர் இருக்கணும், விண்மூத்திர கூப்பதிதாக ஒரே துர்நாற்றமா இருக்கு, ஏதோ துர்நீர்லாம் இருக்கு. பிரிஷதத்த தேக இச்சன்னிதோ விவசித்தும் கணயன் சுவாசானே நிர்வாசியதே கிருபணதீஹி பகவன் கதன்னு. என்னைக்கு தான் வெளியில் விட போறியோ என்ன, நான் எப்படி வெளியில் வரப்போறனோ தெரியல, நாள் எண்ணின்னு இருக்கேன், ஏதோ பத்து மாதம் பத்து மாதம்னு சொல்கிறாரே, இன்னும் எத்தனை நாள் இருக்கோன்னு எண்ணின்னு இருக்கேன் நான். சோகம் பிரஜாமி சரணம், நான் உங்களை தான் சரணம் பண்ணிட்டு இருக்கேன், நீர் தான் கத்தின்னு நினைக்கிறதா, இத்தனையும் தெரிஞ்ச குழந்தைக்கு தான் பிரசவமாய் வெளியில் வந்த உடனே அஜ்ஞானம் வந்துடும், மொத்தம் எல்லாம் தெரியும் அது, சயின்ஸில் கூட அது குழந்தைக்கு தெரியும் தான் சொல்கிறார். அதனால் சுவாமி தேசிகன் சொல்கிறார், நரக வாசம் கூட பரவாயில்ல, கர்ப்பவாசம் ரொம்ப மோசம், நமக்கு தெரிய மாட்டேங்குது, நரகமும் தெரியாது கர்ப்பமும் தெரியாது. நவக்தும் அப்படி சக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ட பகுதாதுக்கம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஒருபடி மேலே சொல்கிற, சரி நரகவாசம் துக்கம், அதை காட்டும் துக்கம் கர்ப்பவாசம் அப்படின்னா, சரி அதுக்கப்புறம் சௌக்கியம் இருக்கா அப்படின்னா, அதை காட்டில் இதுவும் மோசமாக இருக்குன்னு அவருக்கு சொல்கிற, அவருடைய அனுபவத்தை சொல்கிற, இதுவா இது மாத்திரம் என்ன சௌக்கியமாக இருக்கானே, இங்கே தான் ஒரே துக்கமாக இருக்கா, அதுவே தேவையில்லை போல அப்படின்னா. அதனால் இப்படி வைராக்கியத்துக்காக இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லி, எந்த தர்மங்கள் பண்ணாலும் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும், பண்ணால் அந்த தர்மத்துக்கு சுரூபம் நிற்கும் அப்படின்னு இந்த கதையெல்லாம் அம்மா கிட்ட தான் எடுத்து சொல்கிறார். அவர் உபதேசம் பூர்த்தியாக அம்மாவுக்கு, தேவகூதி அம்மாவுக்கு, மாதா அப்படின்னு கூட்டு கூட்டு தான் சொல்கிறார் உபதேசம். கபிலர் வந்து ஆச்சரியமான உபதேசம் பண்ணுறதுக்காக பகவான் எடுத்த அவதாரம். சாஸ்திரங்கள்லாம் கபிலர் ரொம்ப கொண்டாடுறார், அதாவது இந்தியா பாரத தேசத்தில் இருக்கிற சாஸ்திரங்களில் சாங்கிய சாஸ்திரம் அப்படின்னு பெயர். சங்கியானா புத்தின்னு அர்த்தம், புத்தியை கொடுத்தவர் அவரா. இன்னொன்று சங்கியானா எண்ணிக்கைன்னு அர்த்தம், நம்பரை சொல்லி தத்துவங்களுக்கு நம்பரை காமிச்சு சொன்னவர் அவர் தான். அது அப்படியே நம்ம வேதாந்த சாஸ்திரத்துலேயும் ஒத்துன்ருக்கா. கபிலர் சொன்னதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் என்ன கேட்டால், இவர் சொன்ன இந்த தத்துவங்கள் 24 தத்துவங்களுக்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். அதனால் மகாபாரதத்தில் வியாசர் சொல்லும்போது கபிலர் சொன்னது சாங்கிய மதத்தை தப்புன்னு சொல்லலை நாங்கள், அது ஒத்துன்றிருக்கோம், கூட ஒன்று சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக கபில வாசுதேவர் ஸ்வேதமூர்த்தியாக, ஞானத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வெள்ளமூர்த்தியாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது கபில அவதார பிரபா. இனிமேல் அடுத்து தொடர்ந்து சாயங்காலம் தக்ஷ யஜ்யம் அப்படிங்கிறதும் துருவச்சரித்தம், ஆச்சரியமான துருவச்சரித்தம், பாகவதனுடைய சரித்திரமும் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.